யார் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், யாருக்கு அறிவிக்கலாம், எப்பொழுது அறிவிக்கலாம், எப்படி அறிவிக்கலாம் என்ற இந்த வினாக்களுக்கு விடைகள் வரும்படியானதொரு சரித்திரத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ? அன்பை பிரிக்கணும்னா உபத்திரவம். ஏன் வியாகுலம், ஏன் துன்பம், ஏன் துயரம்? இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றிருந்தாலே மனிதன் பிரிந்து விடுவான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு இவைகள் பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன். உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ? ஏன் தெய்வத்தை நம்ப உன்னுடைய மனம் மறுக்கிறது? யோசுவா 14:12 கடைசி மூன்று வரிகள், கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் சத்துருக்களை துரத்தி விடுவேன். அவர் என்னோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் என் விரோதிகளை நான் துரத்த முடியும். ஆண்டவன் தெய்வம் பகவான் என் பக்கத்திலே இல்லை என்றால் என்னுடைய விரோதிகளை பகைவர்களை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இருக்க வேண்டும். தீர்க்கதரிசிகள் நீண்ட பார்வையை உடையவர்கள். தேவனுடைய ஊழியக்காரனாகிய எலிசா எவ்வளவு பெரிய முன்மாதிரியை கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு வைத்திருக்கிறார் பார்த்தீர்களா? நான் உனக்காக ஒரு யோசனை சொன்னம்பா, சுகம் கொடுத்தது கர்த்தர், நீ அவருக்கு கொண்டு போய் கொடு, எனக்கு வேண்டாம், எனக்கு ஒன்று வேண்டாம். நாகமானுக்கு யோசனை சொன்ன அந்த மனைவியனுக்கு, அந்த சிறுமிக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். யாரும் சுவிசேஷம் சொல்லலாம், யாருக்கும் சொல்லலாம், எப்பொழுதும் சொல்லலாம், எப்படியும் சொல்லலாம். நீங்கள் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய விரும்பினால் செய்யுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். மாசு மிகுந்த அறைந்தவர்க்கும் அன்பான தெய்வமே, தோணி எனக்கு நீ ஆவா, தொடர்ந்து அகிலபுரக்கும் நன்றி, ஆணையில் இந்திய செந்நீரே அகிலபுரக்கும்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் மாலையிலே கர்த்தருடைய சத்திய வேதத்திலே இருந்து ஒரு 4-5 கேள்விகளுக்கு விடைகளை காணப்போகிறோம். யார் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், யாருக்கு அறிவிக்கலாம், எப்பொழுது அறிவிக்கலாம், எப்படி அறிவிக்கலாம் என்ற இந்த வினாக்களுக்கு விடைகள் வரும்படியானதொரு சரித்திரத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். யாரும் அறிவிக்கலாம், யாருக்கும் அறிவிக்கலாம், எப்பொழுதும் அறிவிக்கலாம், எப்படியும் அறிவிக்கலாம். இதற்கு அடிப்படையாக 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரத்தில் வருகின்ற 27 வசனங்களில் வருகின்ற ஒரு சரித்திரத்தை சிந்திக்க இருக்கின்றோம். நாகமான் என்ற சொல்லுக்கே இன்பம் என்று பொருள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் துன்பத்தை தான் அனுபவித்தார். நாகமான் என்ற உடனே நம் எல்லாருடைய நினைவில் வருவது, ஓ, அவர் ஒரு தொழுநோயாளர், ஒரு குஷ்டரோகி என்பதுதான். ஏனென்றால் லேவியர் ஆகமத்தில பெரும்பகுதியில இந்த குஷ்டரோக வியாதியை பற்றி அதிகமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாகமானுக்கு இருந்தது வெண்குஷ்டம். பஸ்ல நம்ம பிரயாணம் பண்ணும் பொழுது ஒரு டிக்கெட் வாங்கி கொண்டு ஒரு குஷ்டரோகி நம்ம பக்கத்துல இருந்து உட்கார்ந்தான்னா அவனை பார்த்தது நாமே எழுந்து பேசாது, நீங்க ஆரம்பிச்சிடும் சார், உட்காருங்க சார், பரவாயில்ல நீங்க உட்காருங்க. ஹோட்டல்ல கூட இந்த நோய் உள்ளவர்கள், பெருவியாதியஸ்த தொழுநோயாளர் உள்ளே வரக்கூடாது என்று இருக்கிறது. இதை விட பயங்கர சீபி சாயரோகம், அதை விட பயங்கர இன்னொரு நோய் பெருஸ்டாட்சி. எங்க வாங்கினீங்க? இது என் மகன் துபாயிலிருந்து வாங்கி அனுப்பணும். அப்படிங்களா? நேற்று ஒரு கல்யாணத்துல கேமரா எல்லாம் வச்சு எடுத்தீங்களே சார் வீடியோ. அது எங்க? நீங்க மெட்ராஸ், மெட்ராஸ் ஆகுது. என் பொண்ணு சவுதியில் இருக்கிற ஐயா வாங்கி அனுப்பணும். எல்லாமே ஃபாரின் தானா? ஒரு வியாதி ஒண்ணு ஃபாரின்ல இருந்து வருதா? இப்போ என்ன வியாதி பார்த்தீங்களா? விளைஞ்ச சரக்குங்க சொல்றாங்க. ஒரு எய்ட்ஸ், அவனுக்கு தெரிஞ்சு பாருங்க. எய்ட்ஸ் 2 அர்த்தம், ஒன்று வியாதி, இன்னொன்று உதவிகள். அமெரிக்கா நமக்கு செய்த பல உதவியில இது ஒரு உதவி. ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் வசனம் 26, சத்தம்பத்தது சாப்பிடலையா மகளே? இது நிமித்தம் தேவன் அவர்களுக்கு இழிவான இச்சை ரோகங்களை ஒப்புக் கொடுத்தார். இது நிமித்தம், எதி நிமித்தம், இது நிமித்தம். இந்த கேள்வி எப்படி இருக்குது? எதி நிமித்தம், இது நிமித்தம். நீங்க வீட்டுக்கு போய் அதுக்கு மேல இருக்கிற சில வசனங்களையும் கீழே இருக்கிற சில வசனங்களையும் படிச்சு பார்க்கணும். அப்போதான் அந்த எதி நிமித்தம் இந்த வியாதி வந்தது. நமக்கு சயரோகம் தெரியும், குஷ்டரோகம் தெரியும். சயரோகம் உடையவன் விடுற மூச்சிலேயே அந்த பூச்சிங்க பறந்து நம்முடைய சுவாசத்துல உள்ள போய் நம்மை அழிக்கும். அவன் பக்கத்துல கூட பேசாத உட்காரும். ஆனால் குஷ்டரோகம் மூக்கினுடைய மடல்களையும் உதடுகளையும் தக்காளி பழம் வெடிக்கிற மாதிரி வெடித்து ரணமாக்கிறது, காது மடல் தடிக்கிறது, புருவ முடி கொட்டிடுது, விகாரமாகின்ற, அதனாலதான் இந்த வியாதியை பற்றி பார்க்கிறோம். நாகமானுடைய மனைவி எப்படி பழகியிருப்பாள்? இந்த நோய் உள்ளவர்களை எல்லாருமே வெறுக்கிறார்கள் என்று இஸ்ரவேல் மக்கள் ஒரு வரையறை வைத்திருந்தார். இவர்கள் ஊருக்குள்ளேயே வரக்கூடாது, அப்படியே வர வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் துணியை போர்த்திக் கொண்டு நான் அசுத்தன், அசுத்தன், அசுத்தன் என்று கூறிக்கொண்டு வர வேண்டும். அவர்களை பார்க்கிறவர்கள் கல்லால் அடித்து, எதற்காக ஊருக்குள்ளே வந்தாய், எதையாவது வாங்கிக் கொண்டு சீக்கிரம் போய் என்று அடிக்கலாம், யாரும் குறை சொல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்டது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோய் இல்லாதவர்கள் யார்? ஜலதோஷமே எனக்கு பிடிச்சதே இல்லை, யார் சொல்ல? மூக்கு இல்லாதவன் சொல்ற விஷயம் இது. மூக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம், எனக்கு ஜலதோஷமே பிடிச்சது. தலையெண்ணெய் எவ்வளவு நாளைக்கு இருக்குது, அவ்வளவு நாளைக்கு உனக்கு ஜலதோஷம் இருந்தே தீரும். என்னதான் நீ மருந்து சாப்பிட்டோம், 21 நாள் அதை ஆட்சி செய்துட்டு தான் போம். பெத்த பிள்ளைங்களுக்கு கூட மூக்க சுத்தம் பண்ணும். தாய் சனியை எங்கிருந்து வருதோ? இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. நாகமானை பற்றி அந்த அதிகாரத்தில் வருவது, அவன் சீரிய நாட்டு படை தளபதி, வெற்றிகளை குவித்தவன், ராஜாவிடம் செல்வாக்குள்ளவன், அப்படிப்பட்டவன். அது மட்டும் அல்ல, சீரிய நாட்டிற்கு ரட்சிப்பை கர்த்தர் அவன் மூலமாக கொடுத்தார். அது மட்டும் அல்ல, மகா பராக்கிரமசாலி. அதுக்கு அடுத்த பாயிண்ட் தான், அவன் குஷ்டரோகியாயிருந்தான். குறையில்லாத இடமே இல்லை, நிறைவுள்ள இடங்களும் இருப்பதில்லை. எல்லாருக்கும் ஒவ்வொன்று நிறையும் குறையும் இருக்குதம்மா. ஆடையிலே 2 நூல்கள் நெடுக்கும் குறுக்குமாய் போகின்றன. ஆடையிலே 2 நூல்கள் நெடுக்கும் குறுக்குமாய் போகின்றன.
அவைகள் போகவில்லை என்றால் ஆடை நமக்கு கிடைக்காது. ஒரு நூல் இப்படி போய் கொண்டிருக்கிறது, ஒரு நூல் இப்படி வருகிறது, இரண்டு குறுக்க குறுக்க போறதுனால தான் பின்னி ஒரு ஆடை கொடுக்குது. அந்த ஆடையே நம்ம போட போட திரும்ப திரும்ப வருது. போடுறோம், வெளிச்ச போட்டு இருக்கிறோம், காத்துல தூக்கின்னு வர்ற வேஷ்டியை கூட மடிச்சு மடிச்சு பார்க்கிறோம். குறுக்கு நெடுக்குமாக போவதனால் அல்லவா? வேப்பங்காய் இல்லை என்றால் கரும்புக்கு மதிப்புண்டா? வெயில் இல்லை என்றால் நிழலுக்கு மதிப்புண்டா? கசப்பு இல்லை என்றால் தித்திப்புக்கு மதிப்புண்டா? ஆகையினால் நிறைவுகள் இருக்கும் பொழுது குறைகளை எண்ணி பார்ப்போம், குறைவுகள் இருக்கும் பொழுது நிறைவுகளை நினைத்து நன்றி சொல்லுவோம். இந்த நாகமான் இப்படிப்பட்டவனாக இருந்தான். நான் மட்டும் என்ன? ஏன் சார் நேற்று அந்த கல்யாணத்துக்கு போனீங்களே, விருந்தெல்லாம் இப்படி விருந்தாயா போட்டான் அவன்? அப்பளம் எனக்கெல்லாம் வரவே இல்லை. உங்களுக்காவது அப்பளம் சார், எனக்கு முதல் தடவை வந்ததே ரசம் சார். சாம்பார் என்னாங்க, பிரியாணி என்னாங்க, ஒன்னும் கிடைக்கல. பாயசம் எப்படி இருந்தது? பாயசமா ஊத்தனா? ஊத்தனா தண்ணி மாறி போச்சு. சோத்தால அணைகட்டி இலைய வளர்த்து தொட்டியில மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி அஞ்சு அஞ்சு குடிச்சிட்டு வந்தேன். வயிற்று எங்களை பிரிஞ்சேன். பொண்ணு மாப்பிள்ள எப்படி இருந்தது? பொண்ணு பரவாயில்ல, மாப்பிள்ள தான் கொஞ்சம் கருப்பு. உனக்கு என்ன அதை பத்தி வெறுப்பு? பொண்ணு விரும்பி கழுத்தை நீட்டிட்டா? இல்ல சும்மா சொல்றேன், நீ மணமக்களை வாழ்த்துட்டு வர வேண்டியதுதானே. ஏன் அந்த மாப்பிளைய பத்தி குறை சொல்றேன்? அந்த வீடு கிரக பிரவேசத்துக்கு போனீங்களே, எப்படி கட்டியிருக்கிறாரு வீடு? நல்லா செலவு பண்ணி கட்டியிருக்கிறாரு. ஆனா அடிச்சிருக்கிற கலர் எனக்கு திருப்தி இல்லை. உன்னை யார் கேட்டாத பத்தி? ஜன்னல்லாம் வச்சிருக்க, கோழி குழி ஜன்னல் மாதிரி வச்சிருக்கிறார். ஒரு இன்ஜினியர் பார்த்து பிளான் அக்செப்ட் பண்ணி தான் சாங்ஷன் பண்ணியிருக்கிறான். குறைகளை நினைக்கிறேன், நல்லா இருங்க, சௌஜன்யமா இருங்க, சௌபாக்கிய ஜீவன் செய்யணும் சொல்லிட்டு வர வேண்டியதுதானே. குறைகளை நினைக்கின்றோம். அரும்பு கோணலா இருந்தாலும் வாசனையில குறையாதுமா? கரும்பு கோணலா இருந்தாலும் தித்திப்புல குறையாது. இரும்பு கோணலா இருந்தாலும் சுத்தியால் அடிச்சு குரடால நிமித்தி அதை பயன்படுத்தலாம். ஆனா நரம்பு கோணலா இருந்தா என்ன செய்வது? அந்த அவருக்கு ஏன் கழுத்து அப்படி இருக்குது? அது பிறப்பே அப்படிதான். அந்த பொண்ணுக்கு மூக்கு ஏன் அப்படி இருக்குது? பிறப்புல இருந்தே அப்படிதான். அவளுக்கு கையே அப்படி இருக்குது? அது பிறப்புல இருந்தே அதே வாகுதான். இப்படிதான் நினைத்து இருக்கிறோம். முடி ஒரு மாதிரி செம்பட குத்திருக்குதே, அது சின்னதுல இருந்தே அப்படிதான் இருக்கு. என்ன எண்ணெய் போட்டாலும் என்ன சுத்தம் பண்ணாலும் அதே கலர் தான் இருக்குது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராசி அல்லவா? இப்படிப்பட்ட நாகமான் சமாரியா நாட்டிலே படையெடுத்து வெற்றி அடைந்து மீண்டும் திரும்பி வரும்பொழுது ஒரு ஓரத்திலே, சுவர் ஓரத்திலே ஒரு சின்ன பெண் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்தாள். இந்த குதிரைகளின் சேரையும் அவளை பார்த்ததும் நாகமானுக்கு ஒரு எண்ணம், இவளை பிடித்துக் கொண்டு போனால் நம்முடைய வீட்டுக்கு வேலைக்காரியாக அவர்களை. உடனே வீரர்களை பார்த்தா, சின்ன சின்ன பெண் இருந்து ஓடுற மாதிரி துரத்தி அவளை பிடினாடே. அதோ அங்கு ஓடுகிறாள், பதுங்கி பதுங்கி ஓடுகிறாள். விடமாட்டோம் எங்களுக்கு வேண்டும், நீ ஓடி போகாதே. என்னுடைய வீட்டுக்கு வேலைக்காரி, என் மனைவிக்கு மிக தேவை. அவளை தேடி தூக்கி போடுங்கள். எதிர்த்து அவள் உதைத்தால் கெட்டி
என்னங்க போர்ல வெற்றி தானா? என்றைக்கு போய் நான் வெற்றி இல்லாமல் வந்திருக்கின்றேன்? இன்றைக்கு அப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறார். உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு என்ன பரிசு? ஏய், அவ்வளவு அறிவா கேள்வி இறக்கி விடுங்க. பத்தியா என்னங்க? சின்ன பிள்ளையா? சின்ன பிள்ளையா இருந்தால்தான் நம்ம சொல்ற வேலைகள்லாம் செய்வாங்க. பெரிய பொம்பளைகளை வேலைக்கு வச்சு அவளுக்கு நம்ம வேலை செய்யுது. மெட்ராஸ்ல வேலைக்கு வருவாளுங்க. வந்த உடனே முதல் முதல் கேட்கிற குவாலிபிகேஷன் என்ன தெரியுமா? உங்க வீட்டுல கலர் டிவி இருக்குதுங்க அம்மா. என்ன டிவி பார்க்கவா வர? இல்ல இருக்குதான்னு கேட்டோம்மா. முந்தி வேலை செய்த வீட்டுல ஒவ்வொரு அறையிலையும் டிவி இருந்தது, அதனால கேட்டேன். தப்பா நினைக்காதீங்க. ஏம்மா உங்க வீட்டுல கிரைண்டர் மிக்சி எல்லாம் இருக்குதுங்களா? ஏன்? எனக்கு ஆஸ்துமா, அரைக்க ஓட்டலாம் முடியாது, துணி துவைக்க முடியாது, அதுக்காக தான் கேட்டேன். வேக்யூம் கிளீனர், வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்குதா? பின்ன எதுக்குதான் என் வீட்டுக்கு வர? இன்னொன்னு சொல்றமா கோச்சுக்காதீங்க. நான் வந்தவொடனே எனக்கு ஒரு கப் காஃபி போட்டு கொடுத்துருங்க. அது குடிச்சாதான் எனக்கு வேலையே ஓடும். அந்த காஃபியை யார் போடுறது? நம்ம போட்டு அவ வந்தது அவ வாயில ஊத்துனா அப்புறம் அவ வேலை செய்யறாளா? இப்படிப்பட்ட வேலைக்காரிகள் அல்லவா இன்றைக்கு வருகிறார்கள். இந்த சிறு பிள்ளையை பார்த்தால் பரிதாபப்பட்டாள். அவளுடைய கஷ்டம் அவளுக்கு அல்லவா தெரியும். அம்மா குளிச்சிரு, சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலையை கவனிக்கலாம். அன்பாக பழகுகிறார். எல்லாம் பேசுறது வித்தியாசமான பாஷையா இருக்குது, பழக்கங்கள் வித்தியாசமா இருக்குது, நடைமுறை முறைகள் வித்தியாசமா இருக்குது. பழைய வேலைக்காரிகள் ஓட ஓட விரட்டுறாருங்க. ஒரு பெண்ணுக்கு ரெண்டு வீடுகளில் வாழ்க்கைகள் அமைய வேண்டும். ஒன்று அவள் பிறந்து வளர்க்கப்படுகின்ற வீடு, இன்னொன்று அவள் புகுந்து வாழ்க்கைப்படுகின்ற வீடு. இந்த ரெண்டு வீட்டுக்கு இடையில அவள் பாலமாக இருப்பாளா, தடுப்பு சுவராக இருப்பாளா? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகின்றாள். மீதி பாகத்தை முடியுங்கள். புத்தி இல்லாதவளை எப்படி இடிக்கிற கடப்பாறையில? தன் கைகளினால் இடித்து போடுகிறாள். பெண் குழந்தை பிறந்தா பெண்ணு கருவில் இருக்குதுன்னா இப்ப அங்கே ஏத்தி கட்டுறான். பெண்ணுன்னா வேணான்றா. ஆனா கல்யாணத்துல மாத்திரம் சவப்பு பொண்ணா வேணுமா? ஈக்குவலி குவாலிஃபைடு லோக்கலி எம்ப்ளாய்டா இருக்கணுமா? மற்ற சமயத்தில் பொண்ணே வேணான்றான். ஒரு பெண் குழந்தை பிறந்த பிரசவத்துக்கு வந்துட்டா எல்லாம் ஆவலா கேட்கிறாங்க. பிரசவம் ஆயிட்டுதாமா? ஆயிட்டது. பையனா பொண்ணா? பொண்ணுதான். பொண்ண என் பொண்ணுன்னா வேணாமா? இதுக்கே ரெண்டு சீப்பு வாங்கி கொடுத்தவனும் இங்கெல்லாம் பஞ்சர் பண்ணி ஆகணும். நல்ல வேலைக்கு கடவுள் தோலை இங்க வச்சான். இல்லெல்லாம் சரம் சரமா தொங்கும். விரல்ல, கையில, இடுப்புல, கால்ல மெட்டி எல்லாம் போட்டா ஆகணும். இந்த இடத்துலயும் போட்டா ஆகணும். இந்த சின்ன இடத்துல கூட ஒரு திருகாணி போடணும். இதுல ஒரு கொக்கி போட்டு எடுத்து அங்க மாட்டணும். முடியல கூட ஒரு பிள்ளைய மாட்டணும். தலை பிரசவத்துக்கு கூட வீட்டுக்கு தான் வருவா. அவ ஆணை பெற்றிருந்தாலும் பெண்ணை பெற்றிருந்தாலும் அவங்க அப்பாவோ அம்மாவோ அப்படி போகும்போது வரும்போது ஜாட மாலையா உங்க தாத்தா உனக்கு என்ன செய்து போடுறாருன்னு கேள்ற. அவனா கேட்பான், இவளே கேட்பான். அவள் செத்தாலும் கூட பிறந்த வீட்டு கோடி போட்டால்தான் அவள் பிரேதம் எடுக்கப்படும். பிறந்தது முதல் இறக்கின்ற வரைக்கும் தாய் வீட்டையே சார்ந்திருப்பதினால்தான் இந்த பெண் வேலைகளை சந்தோஷமாக செய்கிறார். ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்து சிறுமி. எந்த சூழ்நிலையிலும் நான் மனோரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பிலிப்பியருக்கு நிருபத்திலே பக்தன் பவுல் எழுதுகிறார். எந்த சூழ்நிலையிலும் மகளே, அருமையான தாயே, நீ எந்த வீட்டில் பிறந்திருந்தாலும் எந்த வீட்டில் வாழ்க்கைப்பட்டிருந்தாலும் உன்னுடைய புகுந்த வீட்டில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கை தட்டி பாடுவோம். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் அந்த பொறுப்பவரை அவர் வருவரை காத்துக் கொள்வேன். வாயுள்ளவர் எல்லாரும் சென்று பாடி என்னை
பாடினவர்களுக்கு மிகுந்த நன்றி. பாட்டு முடிஞ்சிருச்சு. இது கூட தெரியாத நீ சத்துணவு முட்டையும் சாப்பிட்டேன்னு படிக்கிற. யார் யார் தட்டிலையோ அவங்க இப்போ ஒரு வசனம் படிக்க போறாங்க, கேட்டு வச்சுங்க. நீ ஏமா தட்டல? எனக்கு தாளம் போட தெரியாது. சரியான விடை. நீ ஏன் பாடல? நீங்க தான் பாடுறீங்களே, அப்ப நான் வேற பாடணுமா? நீ ஏன் பாடல? நீ என்ன சொல்றது, நான் என்ன பாடுறது? நீ ஏன் பாடல? எனக்கு ராகம் இல்லை, அதனால நான் பாடல. நான் பாடினா மற்றவங்களுக்கு எடுத்துருவேன். நீ என்ன காரணம் சொன்னாலும் சரி. இப்போ ஒருத்தர் படிப்பாங்க, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 38:19. நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவன், உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். போதும். யார் துதிப்பான்? உயிரோடு இருக்கிறவன் தான் துதிப்பான். நீ ஏன் துதிக்கல? நான் செத்து போய் எவ்வளவு நாளாது? நான் சும்மா ஒப்புக்கு என்னுடைய ட்ரெஸ்ஸையும் நகையையும் எக்ஸிபிட் பண்ணிட்டு போறதுக்கு தான் வந்தேன். ஒழிய பாடுறதுக்கோ கை தட்டுறதுக்கோ வரல. இனி எதுக்குதான் வந்த? தம் நடகுணமா இருக்கிறியே. இன்னொரு குறை, இந்த இடத்திலிருந்து இந்த ஆலயத்திற்குள்ளே வளாகத்திற்குள்ளே வந்து நீ பாட்டு தெரியாம இருந்தா பரவாயில்ல, தாளம் கூடமா தட்ட முடியாது. நீ தட்டாம இருந்தாலும் பரவாயில்ல. அவர் தட்ட மாட்டேன் என்கின்றார். சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 7:13 ஆதலால் நான் கூப்பிட்ட பொழுது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட பொழுதும் நானும் கேளாமல் இருந்தேன். என்னைக்கு இருந்தாலும் நமக்கு அவருடைய உதவி தேவை. சில சமயத்தில் மார்ச்சலி பிடித்துக்கும், காரி காரி துப்புவோம், இங்க இருக்கும் இங்க எடுக்க முடியாது. சில பேரை நீங்க வெளியில பஸ்லயோ வெளியில போகும்போது பாக்குறீங்க, நல்லா அப்படி அப்படின்னு திரும்புறோம். அவர் சேர்ந்து சட்டையில் இருக்கிற காலர் பத்தாதுன்னு 75-80 ரூபாய்க்கு செர்வி காலர் ஒன்று வாங்கி வச்சிருக்கிறாரு. டாக்டர் அவருக்கு அதை போடணும், அதை போடலன்னா உங்களுக்கு வலி இருக்கும், ஒரு எலும்பு வளருதுன்றார். நம்மளெல்லாம் பார்த்தா அவருக்கு திரும்பி, எப்படி இருக்கிறீங்க, சோமா இருக்கீங்களா, வருத்தமா வர ராஜபார்வை பார்க்கலாம். இன்னைக்கு உனக்கு கை தட்ட முடியுதா? சில சமயத்து இந்த கையை தூக்க முடியல, கையை தூக்கிட்டாலும் உடம்பு வளைப்பான், தூக்க முடியல. உனக்கு கடவுள் வைத்திருக்கிறாரு. இதுல வந்தா மூக்கடைப்பு, இதுல வந்தா தொண்டடைப்பு, இங்க வந்தா மாரடைப்பு. நம்ம ஊர்ல மூன்று அடைப்புன்னு ஒண்ணு இருக்கு, இந்த மூணையும் மறக்காதீங்க. வாய் இங்க இருக்குது, வயிறு இங்க இருக்குது, செக் போஸ்ட் இங்க இருக்குது. எச்சு கூட முழுங்க முடியாத நிர்பந்தவரன் டாக்டர் அவ்வளவு பயங்கரமா பாடும் பொழுது பாடு, முடிந்தால் பாடுங்கள், கையை தட்டும் பொழுது தட்ட முடிந்தால் பாடுங்கள். நீங்க தட்டும்போது நான் தரப்பேன்னு சொல்லியிருக்கிறேன், தட்டி பாருங்க ஒரு நாளைக்கு. நீ செய்யாம ஆண்டவரே 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 ஆண்டவரே, என் பிள்ளை 4 வருஷமா பரீட்சை எழுதலாம் சுவாமி, இந்த தடையாவது பாஸ் பண்ணணும், அதுக்காக தான் ஜெபம் பண்றேன், இந்த வருஷமும் தீத்து கட்டுறதா இருக்கிறோம்மா சொன்னார்னா நம்ம கதி என்ன ஆகும்? எவ்வளோ தடவை போறோம், என்னென்னமோ செய்யறோம், நிறைவேறுவதில்லையே. ஒரு நாள் அந்த பெண் துணிந்து கூட்டுமாறு கொண்டு கூட்டிக் கொண்டிருக்கிறாள். நாகம்மாள் நடந்து போகிறதை பார்த்தாள். கையிலையும் காலையும் தழும்புகளை பார்த்தால், ஐயையோ, இந்த சாபக்கேடான வியாதி உள்ளவருடைய வீட்டிலா நான் வேலை செய்கிறேன், இவர் சாப்பிட்ட பாத்திரங்களையா நான் கைகளினால் தேய்த்து கழுவுகின்றேன், இவர் அணிந்து கொண்ட ஆடைகளையா நான் துவைத்து பிழிந்து உலர வைத்து காய வைக்கிறேன், இவர் நடமாடுகின்ற இடங்களையா நான் பெருக்குகின்றேன். ஆண்டவனே, எனக்கு இப்படிப்பட்ட கர்ம வியாதி உள்ள இடத்திலேயா என்னை அடிமையா கொண்டு வந்து வைத்திருக்கிறேன்? ஆனால் என்னை அடிமையா கொண்டு வந்துட்டாரு, எங்க அப்பா மட்டும் பிரிச்சு கொண்டு வந்துட்டாரு. இந்த ஆளுக்கு இந்த வியாதியும் வேணும், இன்னும் 700 வியாதியும் வேணும். அதை பார்த்து நான் சந்தோஷம் பாரு. பவுல போஸ்டல் இப்படி சொல்லுகிறார், என்னுடைய மனதிலே 2 பிரமாணங்களை நான் காண்கின்றேன். நல்லது செய்ய வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது, ஆனால் செய்வதோ என்னிடத்தில் இல்லை. செய்யணும்னு ஆசை இருக்குது. சில பிள்ளைங்க, அம்மா பரீட்சை நாளை காலைக்கு என்ன டலாரம் செழிப்பிடுங்கம்மா, 4 மணிக்கு வச்சு, 4 மணிக்கு 5 மணிக்கு வை, வேண்டாம் வேணாம், முக்கியமான பாடம், 4 மணிக்கு வச்சு, 4 மணிக்கு ஏஞ்சி நான் குளிச்சுட்டே வெந்நீர் போட்டு ரெடியா வைங்க, ஏஞ்சி நான் குளிச்சுட்டே காஃபி குடிச்சு படிக்கிறோம்மா. அம்மா 3:30 ஏஞ்சி வெந்நீர்லாம் போட்டு பிள்ளைக்கு அலாரம் அடிக்கணும், 4 மணிக்கு அலாரம் அடிச்சிடும், அதை இழுத்து போட்டு தலாணி போட்டு ஒரே மூடியா மூடி போட்டு இழுத்து போட்டுக்கிட்டாங்க.
தம்பி தம்பி அம்மா இன்னும் இருட்டா இருக்குதுமா, அதனால தான் சொன்னேன், வெந்நீர் போட்டுக்க வாடா வரம்மா. குரட்ட சத்தம் கேக்குது, தம்பி தம்பி ஜன்னல் வழியா பாக்குறான், இன்னும் இருட்டா இருக்குதுமா. நேத்து ராத்திரி போட்ட தீர்மானம் 4 மணிக்கு, இப்ப மணி என்னடா 5:30, நீ படிச்சு கீசுது போதும், பாய சுருட்டிட்டவா, அம்மாவே தூக்கி கொண்டு போய் பல்ல வளர்க்கிறாங்க. அவ்வளவு கஷ்டம், இவள் அப்படியா? அவள் நினைத்து பார்க்கிறார், இவருக்கு என்னை பற்றி தெரியாதல்லவா, இந்த நோயுடையவர் என்னுடைய நாட்டில் உள்ள சமாரியா நாட்டில் உள்ள தீர்க்கதரிசியாகிய எலிசாவிடம் போனால் சுகமாவாரே. ஐயா போவாரானாலே உடல்நலம் பெற்று வருவாரே, போவது போகாததுமே அவருடைய விருப்பம் வன்றோ. சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறாள், எனக்கு ஒரு நல்ல செய்தி தெரியும், என்னுடைய ஊரிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், திட்டவட்டமாக பார்க்கக்கூடியவர், அவளிடம் ஐயா போனால் சுகமடைவாரே. இந்த நல்ல செய்தியை அவளால் அடக்கி வைக்க முடியவில்லை. உனக்கு ஒரு நல்ல செய்தி தெரிந்தால் சொல்லலாம் அல்லவா? ஒரு 4-5 பள்ளிக்கூடத்து பசங்க ஆம குறுக்க போறத பார்த்து கோலால் அழிச்சானுங்க, அது தலையையும் வாழையும் 4 காலையும் உள்ளே இருந்து பேசாத அங்கே நின்றுச்சு, லொட்டு 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 லொட்டுன்னு அடிக்கிறானுங்க பேசாத. ஒரு சாமியார் அந்த வழியா போனாரு, இந்த பசங்க எவ்வளவு முட்டாளங்களா இருக்காங்க, அடிக்க வேண்டிய முறையில அடிக்கலையே, அவர் பாருங்க தப்பு செய்யக்கூடாதுன்னு ஆசைப்படுறாரு, ஆனா ஒரு வார்த்தை தானே, ஐயோ பாவம் ஏம்பாத அடிக்கிறீங்க, திரி போட்டாச்சா செத்து போவோம், ஐயோ பாவம் திரி போட்டாச்சா செத்து போவோம், ஐயோ பாவம், ஒரு பையன் பார்த்த ஐயோ பாவம் திரி போட்டாச்சா செத்து போவோம். குச்சால ஆமையை திருப்பி விட்டான், எல்லாம் கூடி அடிச்சானுங்க, 4 காலையும் வாழையும் தலையும் வீட்டிலே செத்து போய்விட்டது. நன்மை செய்ய சொல்லுவதை போல தீமையை சொல்லிவிட்டு போனார். பாயசம் எத்தனை தடவையோ சாப்பிட்டு இருக்கிறோம், பாயசம் ஊத்துறவன் நான் தான் செய்த நல்லா இருக்கு சொல்லுங்க, ஒரு நாளும் சொல்வதில்லை. ஆனா நம்ம வாயில் எடுத்து வைத்த உடனே பக்கத்தில் கேட்கிறோம், பாயசம் நல்லா இல்ல, உன்னை கேட்டானா அவன், அவன் தான் 2 பக்கமும் மும்முரமா இருக்கிறான், அவன் ஏன் டிஸ்டர்ப் பண்ற, இந்த தித்திப்பு உன்னை பேச செய்கிறது. அது போலத்தானே இவள், நான் அறிந்த ஒருவரை பற்றி சொல்ல வேண்டும், எனக்கு முன் பேசிய IMS ப்ரமோஷனல் செக்ரட்டரி ஒரு வார்த்தை சொன்னார், சுவிசேஷத்தை அறிக்கிறவளின் பாதங்கள் மலைகளின் மேல் அழகாக இருக்கிறது என்று. ஆனால் சாலமோன் என்ற ஞானி கர்த்தர் வெறுக்கின்ற 6 காரியங்களில் ஒன்றாக இதை குறிக்கின்றான், எதை? தீமை செய்வதற்கு விரைந்தோடும் கால்கள். நம்முடைய கால் எதுக்கு விரைந்து விரைந்து ஓடுது? தீமை செய்யறதுக்கு. கர்த்தர் அதை விரும்புறதில்லை. அறிவிக்கின்றாளே, நான் அறிந்த ஒரு நல்ல செய்தியை, இந்த சந்தர்ப்பத்தை அந்த பெண் விட்டு இருப்பாளானால் இனிமேல் அவளுக்கு அந்த பாக்கியமே கிடைத்திருக்காது. சகோதரனே சகோதரியே, சந்தர்ப்பத்தை நழுவ விடவில்லையே. யாக்கோபு 4:17, ரோமர் 8:36 படியுங்கள், ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ரோமர் 8:36, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ. அன்பை பிரிக்கணும்னா உபத்திரவம், ஏன் வியாகுலம், ஏன் துன்பம், ஏன் துயரம், இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றிருந்தாலே மனிதன் பிரிந்து விடுவான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு இவைகள் பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன், உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ. இந்த பெண்ணை
அந்த அன்பு செய்தியில் இருந்து அது பிரிக்கவே இல்லை. என் அடிமையா கொண்டு வந்திருந்தாலும், எங்க அப்பா அம்மா இருந்து என்ன கொண்டு வந்துட்டாலும், என் நாட்டில இருந்து என்ன கொண்டு வந்துட்டாலும், நான் அறிந்த நல்ல செய்தியை சொல்லுவேன். ஆனால் நிபந்தனை என்ன? ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமற் போனால் அது பாவமா இருக்குமே. ஆகையினால் சொல்லுகின்றேன், ஆனால் நான் சொன்னா ஏற்றுக்கொள்வார்களா? நான் சொன்னா அந்த ஐயாகிட்ட நான் எப்படி பேச முடியும்? ஒரு பெண்ணினுடைய துன்பம் ஒரு பெண்ணுக்கு தானே தெரியும். எனக்கே இப்படி வேதனையா இருக்குது. அவரை கணவனாக பெற்றிருக்கிற என்னுடைய எஜமாட்டிக்கு எப்படி இருக்கும் என்று நினைத்தாள். ஒரு பெண்ணுக்கு தாமா ஒரு பெண்ணினுடைய கஷ்டம் புரியும், ஆணுக்கு ஒரு நாளும் புரிய விளங்கிக் கொள்ளவே முடியாது. ஆகையினால அந்த அம்மாவிடம் போகின்றாள் பஞ்சமா. அம்மா கேளுங்கள் இந்த கடியா சொல்வதையே, அம்மா கேளுங்கள் இந்த கடியா சொல்வதையே. சமாத நாட்டுக்கு ஐயா போவாரானால் உடல் நலம் பெற்று வருவாரே. எத்தனையோ மருந்துகள், எத்தனையோ மாத்திரைகள், எத்தனையோ கழிப்புகள் சாப்பிட்டு பார்த்தார். பூரண குணமில்லை அதிகமாக தடிப்பாப்பா. போவதும் போகாதது அவருடைய இஷ்டம். போவாரானால் சுகமாவார். அவளுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. சில பையன் சொல்றான், நான் நல்லா படிச்சுட்டா பாஸ் தான்டா, படிக்காதானடா. ஆபிரகாமே, ஏக புத்திரனை ஒரே மகனை நான் காட்டுகின்ற மலையிலே தகன பலியாக இடுவாயாக. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்ளுவார். ஆபிரகாமே, ஏக புத்திரனை ஒரே மகனை நான் காட்டுகின்ற மலையிலே தகன பலியாக இடுவாயாக. விடியற்கால கருகளில் எழுந்து கழுதை அவிழ்த்து கேணத்தை வைத்து வேலைக்காரி பிறப்பு புண்ணு புறப்படுத்தும் நான் ஆபிரகாமம். அம்மா கிட்ட அவன் விஷயத்தை கொஞ்சம் சொல்லவே இல்லை.
22 ஆதியாகமோ 22 அதிகாரம் கையெழுத்தான் சிதுவாகத்தின் விளக்கம் அந்த விவரமான கதையில் அங்கே நாளும் மலையை பார்த்து புறப்பட சொல்றான் வேலைக்காரரை பார்த்து சொன்னாலும் பிள்ளை ஆண்டானும் அந்த மலையில போய் சாமியை நாங்கள் கும்பிட்டு விட்டு வருவோம் என்றான் வருவோம் என்றான் வருவோம் என்றான் விசுவாசம் அது விசுவாசம் அது விசுவாசம் ஆதியாகமோ 22 ஆதியாகமோ 22 அதிகாரத்தை படிச்சு மலை மேல ஏறும் போது பையன் கேட்டான் அப்பா அப்பா என்னட மகனே கட்டி இருக்குது விறகு இருக்குது நெருப்பு இருக்குது ஆடு எங்கே யெகோவாயிரே யெகோவாயிரே கர்த்தருடைய பர்வதங்களை பார்த்து கொள்ளப்படும் என்றானே விசுவாசம் அது விசுவாசம் அது விசுவாசம் ரெண்டு கருப்பு சட்டை போட்டுனுகிற சின்ன பிள்ளைங்க உங்க ரெண்டு பேருக்கு ஒரு கேள்வி கருப்பு சட்டை போட்டுனவங்க எல்லாம் இல்ல ரெண்டு பேர் மல்லிகை போய் வச்சிருந்திருக்கீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க அதனால தான் உங்க ரெண்டு பேருக்கும் கேள்வி ரெண்டு பேர் மலை மேல போறாங்க நல்லா இந்த கணக்கை கவனிக்கணும் அங்க பக்கத்துல பார்க்காது என்னதான் பார்க்கணும் ரெண்டு பேர் மலை மேல போறாங்க அந்த பையன் அங்க பலியிடப்பட்டுடுவான் மீதி அந்த தாத்தா ஒருத்தர் தான் வரணும் ஆனா அவர் சொன்ன வார்த்தை நானும் பிள்ளையாண்டானும் போய் கும்பிட்டு விட்டு வருவோம் என்கின்றார் ஒருத்தன் வரணும்னா அந்த வார்த்தை எப்படி இருக்கும் உன்ன நான் கேட்கலையே பத்தியா உனக்கு கொடுத்த வாய்ப்பு அவங்க அடிச்சிட்டாங்க சரியான விடை வருவேன்னு இருக்கணும் ஆனா அந்த தாத்தா சொன்ன வார்த்தை வருவோம் அதுதான் விசுவாசம் அந்த நம்பிக்கை இருக்குதா பஸ் பாக்குறோம் திருநெல்வேலி ஏறி திருநெல்வேலி ஏறிடுறோம் நடுவில் எங்கே கொண்டு சுத்தமல்லிக்கிட்டு ரோட இறங்கி போறோம் என்ன பிரேக் இல்லைங்க ஐயோ என்னைக்காவது அந்த வண்டிகளில் ஏறி அந்த டிரைவரை நம்ம ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாமா சார் நீங்க எவ்வளவு நாளா கார் ஓட்டுறீங்க நான் ஒரு 25 வருஷம் ஓட்டுறேன் ஏன் சார் கேட்குறீங்க இதுல தான் சார் நான் வரலான்னு இருக்கிறேன் அதனால தான் ஒழுங்கா ஓட்டிவிங்களோ ஓட்ட மாட்டேங்க தர்ஜன புருஷனை இறங்கியா கீழ திட்டுவோம் நம்ம இந்த தலைய பார்பர் ஷாப்ல கொடுக்கறதுக்கு முன்னா அவனை நம்ம நம்புறோம் நல்லா ஒழுங்கா வெட்டி அனுப்புவாருன்னு மனைவியை நம்புறோம் கொண்டு வந்து பங்குறதெல்லாம் நல்ல சாப்பாடுன்னு ஏம்மா இதுல ஒண்ணு விஷம் வைக்கலையே என்னங்க இது காலம் பொல்லாததா இருக்குது பேப்பர்ல புருஷனை விஷம் வச்சு கொண்டுட்டான்னு படிக்க அதுல இருந்து பயமா இருக்குதே மனைவிய நம்பித்தானு கொடுக்கிறோம் அவ கொடுக்கிற காபி ஹோட்டல்ல காபி அந்த ஒண்ணு குடிக்கிறோமே சப்ளையர் இதுல ஒண்ணு விஷம் கிஷம் பாய்சன் சார் என்ன சார் காலம் பொல்லாததா இருக்குதுப்பா அதுக்காக தான் கேக்குறேன் அதெல்லாம் நம்புறோமே ஏன் தெய்வத்தை நம்ப உன்னுடைய மனம் மறுக்கிறது யோசுவா 14:12 கடைசி 3 வரிகள் கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் சத்துருக்களை துரத்தி விடுவேன் அவர் என்னோடு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் என் விரோதிகளை நான் துரத்த முடியும் ஆண்டவன் தெய்வம் பகவான் என் பக்கத்திலே இல்லை என்றால் என்னுடைய விரோதிகளை பகைவர்களை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அவர் இருக்க வேண்டும் 1 Samuel 17:37 தாவீது பேசுகிறான் சிங்கத்தின் கைக்கும் கரலின் கைக்கும் என்னை தப்புவித்த தேவன் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் தானியேல் 3:17 தானியேல் சொல்லுகிறான் நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் உனக்கும் எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறதா டாக்டர் மனமாற அவர் ஒரு ஓபன் பண்ணிட்டு ஊசியில மருந்து ஏற்றும் போது அதுல ஒண்ணு விஷம் இல்லைன்னு நம்புறோம் சில சமயத்துல ஊசி போடும் போது மனுஷன் சாஞ்சிருவான் ஒத்துக்காத ஊசி டேட் பாரான ஊசி அதுதான் கர்மமா போயிடும் சில சமயத்துல இந்த பெண் அப்படி அல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஐயா போவார் ஆனால் நான் சொல்றேம்மா போவதும் போகாததும் எப்படியே தெரியாது மார்க்கஸ் விசேஷம் 9:22 படிங்க இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் அவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு ஏன் நிறுத்திட்ட நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் மெங்கள் மேல் மனமிறங்கி
எங்களுக்கு உதவி செய்திட வேண்டும் என்றால் நீரேதாகும் செய்யக்கூடுமானால் 38 வருஷமாக நடக்க முடியாதவனை படுக்கேற்று நடக்க வைத்தார். நாலு நாளா நார்ண பிழத்தை உயிரோடு எழுப்பிட்டாரு. 5-10-5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தார். 12 வருடமா ரத்த பெருக்கு கொண்டிருந்த பொம்பளை ஆண்டவருடைய வஸ்திர ஓரத்தை தொட்டு சுகம் அடைந்தாள். இவ்வளவெல்லாம் செய்தவரை பார்த்து நீரேதாகும் செய்ய கூடுமானால் ஊரூராய் நாதர் வந்தாரே, ஊரூராய் நாதர் வந்தாரே, உலகில் பேராஜ் கணித்து பேராசி வாழ்த்தர ஊரூராய் நாதர் வந்தாரே. ஒருத்தி 12 வருடமாய் ஒருத்தி ரத்த பெருத்து கொண்டு இருந்தாமா, 12 வருடமாய் ஓரமா ரத்த பெருத்து கொண்டு இருந்தாள். 5-5 அடையை தொட்டாள், 5-5 அடையை தொட்டாள், தொட்டவுடன் உதிர ஊரல் நின்றது அம்மா, தொட்டவுடல் உதிர ஊரல் நின்றது அம்மா. நெருப்பு நெருப்பேச்சு தான் மூட்டணும். அவன் சொன்ன வார்த்தையே அவனுக்கு பதிலாக சொல்லுகிறான். 23 வசனம் படி தம்பி. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால், நீ ஏதாயும் செய்யக்கூடுமானால், விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்றார். நீங்க சொல்றதுனால சொல்றோம்மா, ஆனா அவர் செய்வாரோ செய்ய மாட்டார் நீங்க சொல்லுங்கம்மா. ஒரு பொம்பளை மனசு வச்சா ஆம்பளையான கையில் போட்டுக்க முடியாதா? நான் சின்ன பிள்ளைன்னு நினைக்காதீங்க. ஆம்பளைங்கள்லாம் மண்ணில் உண்டான கேசுங்க, பொம்பளைங்கள்லாம் எலும்புல உண்டானதுங்க. பிடிவாதம்னு ஒரு வாதம் வச்சிருக்கிறாளுங்க பாருங்க, அது சாதாரண எலும்பு இல்லை, கை கால் எலும்பு இல்லை, வெலா எலும்பு, அது கொஞ்சம் வளைவா இருக்கணும். யார எதுல எப்போ எப்படி வளைக்கணுமோ வளைப்பா. ஒரு காலேஜ் படிச்ச பெண்ணு தனியா போறத ஒரு காலேஜ் படிக்கிற பையன் பார்த்தான். ஹலோ மிஸ் புஷ் புஷ் மிஸ் புஷ் புஷ். அவன் வேகமா திரும்பி திரும்பி பார்த்தான். இவனும் விடல, ஹலோ ஹலோ ஹலோ. அவன் முன்னால ஒரு 2 கிரில் கேட்டு அப்படியே அடைச்சி இருக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம் விலக முடியல, 2 காம்பவுண்டர் அப்படியே நின்றுட்டான். இந்த பையன் க்ளோஸா நிக்கிறாரோ, என்ன பண்றானோ, என்ன தொட்டுடுவானோ, தோல்மேல கை வச்சிருவானு பயந்து நடுங்கி லேசா பார்த்தா. ரொம்ப க்ளோஸா நிக்கிறான், லேசா பார்த்து. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், என்ன பாக்குது
சிரிக்குது திரும்ப ஒரு பிராட் ஸ்மைல் ரொம்ப துணிஞ்சிட்டான் ஏம்மா ஏதாவது உதவி வேணுமா ஆமா சார் இந்த கேட்டை கொஞ்சம் திறந்து விடுங்க அவளை பார்த்துக்கிட்டே கேட்டை திறந்தான் கேட்ல இருக்கிற பெயிண்ட் எல்லாம் கையில ஒட்டி கொண்டது பெயிண்ட் ஒட்டிக்கிச்சுமா அதனால்தான் சார் உங்களை திறக்க சொன்ன சும்மா பெயிண்ட் அடிச்சுட்டு கேட்ட தரல திறப்பானா ஒரு ஸ்மைல்ல அவனை வாலிவ பையனையே வளர்த்து ஒண்ணு இல்லாத ஆக்கிட்டாளே உனக்கு என்னதுக்குடா இந்த வேலை அவ பாட்டுன்னு போன தேங்க்ஸ் கூட சொல்லல நீயோ பெயிண்ட் பெயிண்ட் தண்ணில கழுவுற சமாச்சாரமா மண்ணில கழுவணும் துணியில துடைக்கணும் சோப் போட்டு கழுவணும் இன்னும் பெயிண்ட் வாசனடியா மூந்து வேற பார்க்கணும் என்னத்துக்கு ஒரே ஒரு சிரிப்புல நீ க்ளோஸ் ஒரு பொண்ணு சிரிச்சா பாக்கெட்ல இருக்கிற மணி பர்ஸ் ஜிப்பு தானே ரிலீஸ் ஆகும் ஜாக்கிரதையா இருக்கணும் இப்ப அந்த அம்மா புருஷங்கிட்ட பேசுறாங்க ஏங்க என்னம்மா நீங்க வேலைக்கு ஒரு பெண்ணு கொண்டாந்தீங்களே எதிர்த்து பேசுறாளா இல்ல இல்ல ரொம்ப நல்ல பிள்ளை அவங்க நோயை பற்றி ஒண்ணு சொன்ன என்னுடைய நோயை பற்றி அவளை என்ன சொன்னாள் அவங்க ஊர்ல யாரும் தீர்க்க தரிசி இருக்காங்களா அவர்கிட்ட போனா நீங்க மருந்து வேணாம் மாத்திரை வேணாம் எல்லாம் சுகமாயிடுறாங்க என்னென்ன வியாதியை சுகமாக்குனாராம் அத சொல்லலைங்க இதான் பொம்பளை புத்தி பின்புத்தின்றது உனக்கு உன்ன பொறுத்து வரையில ஏமா நான் ஒரு பராக்கிரமசாலி ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தன் ராஜாவிடம் செல்வாக்குள்ளவன் எண்ணிக்கை மிகுந்தவன் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரி கேவலம் ஒரு வேலைக்காரி சொல்ற பேச்ச கேட்டு போறதா என்னமோ சின்ன பிள்ளைங்க போய் சொல்ல மாட்டாங்க அவங்க விட்டு அவருக்கு போனா சுகமாவான நீ சொல்றது வேணும் போறேன் ஆனா நான் போய் அந்த தீர்க்க தரிசிக்கிட்ட தீர்க்க தரிசன யாரு நினைக்கிற பரதேசிங்க ஜெபம் பண்ணுவாங்க பிரசங்கம் பண்ணுவாங்க ஆசீர்வாதம் போடுவாங்க வேற ஒண்ணும் தெரியாது நான் ராஜா கிட்ட நம்முடைய ராஜா கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு போறேன் அந்த லெட்டரை இஸ்ரேல் மன்னங்கிட்ட கொடுத்த இஸ்ரேல் மன்ன என்ன கண்ணால தொடர் அடங்கி பயந்து போவான் அவனை கூப்பிட்டு அந்த பரதேசிய அந்த ஆள் எனக்கு என்ன சோகம் கொடுக்கிறார் கொடுத்து வாங்க எப்படியோ நீங்க போனா போகும் ஆனா அறிவித்துட்டாலே ஒரு நல்ல செய்தியை தீர்க்க தரிசியை பற்றி உனக்கு ஒரு நல்ல டாக்டரை பற்றி தெரிஞ்சா சொல்றியே இன்னத்துக்கு போங்க இன்னும் ஆஸ்பத்திரிக்கு போங்க உனக்கு எதுனா கூலியா கொடுத்து வச்சிருக்கிறாங்க கமிஷன் ஏஜென்ட் ஆனி இந்த கடையில நல்ல அரிசி போடுறாங்க அம்மா என்னம்மா சக்கரை 2 கிலோ கூடுதலா போடுறாம்மா போய் சீக்கிரம் வாங்க நீ என்ன ஏஜென்டா இதெல்லாம் நல்ல காரியம் தெரிவிக்கிற ஜவுளி கடையில போய் துணி வாங்கலாம் சும்மா வர்றது இல்ல ஏங்க இவ்வளவு துணி வாங்கினமே எங்களுக்கு ஒரு பை கொடுக்க கூடாதுங்களா கொடுக்கறம்மா அவன் கடை விலாசம் போட்ட பையில நம்ம விலை போட்டு வாங்கின துணியை நிறைத்தி வச்சு இந்த அங்க எடுத்துன்னு போங்க போயிட்டு வாங்க திரும்ப வாங்கம்மா தெரு தெருவா எடுத்துன்னு வர இதுவா உனக்கு வேலை உன் சம்பளம் என்ன உன் உத்தியோகம் என்ன உங்க வீட்டுக்காரர் செல்வாக்கு என்ன கேவலம் ஒரு ஜவுளி கடை பையன் அட்வர்டைஸ்மெண்ட் பீச்சா தூக்கின வரியே ஆண்டவனை பற்றி உனக்கு தெரியுமே என்ன சொல்றீங்க 3 நாள் போதும் இங்கிலீஷ்க்கு நாளைக்கு வாங்க புதன்கிழமை ஆனா ஒரு கண்டிஷன் ஆளுக்கு 100 ரூபாய் கொண்டு வரணும் 100 ரூபாய் மூணே நாள்ல கத்துக்கிறீங்களே வெத்தலை பாக்கு பழம் மலர் புஷ்பம் எல்லாம் 100 ரூபாய் 3 பேரும் தட்டில வச்சு கொடுத்துட்டு உக்காந்தானுங்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க 3 பேர் வந்திருக்கிறாங்க V3 சொல்லுங்க V3 திரும்ப சொல்லுங்க V3 இன்னைக்கு பாடம் அவ்வளவுதான் போயிட்டு வாங்க என்னங்க இங்கிலீஷ் அப்படிதான் ஆனா போகும்போதே பேசிட்டு போங்க பார்த்தானுங்க ரொம்ப சந்தோஷம் வரம் போறவன் திரும்பி திரும்ப சிரிச்சின போறான்டா முதல் நாளே இங்கிலீஷ் என்ன போடு போடுது பாத்தியா முதல் படிச்சவன் வீட்டுக்கு போனான் வரகதம் என்னங்க V3 காஃபி என்னங்க காஃபின்னா தெரிஞ்சு V3னா உனக்கு என்ன இங்கிலீஷ் படிச்சிருக்காரு இங்கிலீஷ் V3 காஃபின்னா சீக்கிரம் கொண்டு வாழ் அர்த்தம் அப்படிங்களா ஏதோ கொண்டு வந்துட்டோம் உங்களுக்கு 2வது அவன் போனான் அவன் மனைவியை கூப்பிட்டான் V3 காஃபின்னா என்ன V3 காஃபின்றீங்க தமிழ்ல தான் பேசுங்களேன் இங்கிலீஷ் படிச்சு இருக்கிற உனக்கு தெரியுமாடி V3 காஃபி என்னங்க V3 சூட சூட கொண்டு வாழ்னு அர்த்தம் இவளுங்க 2 பேரும் கணச்செழுதி சந்திச்சாடுங்க நேற்று தாண்டி இங்கிலீஷ் படிக்க போனார் எங்க வீட்டுக்காரு என்ன வாங்குறாரு என்ன சொல்ல V3 காஃபின்னாரு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல அப்புறம் சொன்னாரு சீக்கிரம் கொண்டு வாழ்ன எங்க வீட்டுக்காரு வேற மாதிரி சொன்னாரு அடி என்னடி சொன்னாரு V3 காஃபின்னாரு என்னன்னு கேட்டேன் சுட சுடன்னாரு 3வது பரிசம் அவன் போனான் சாவித்ரி V3 காஃபி உனக்கு அம்மாவுக்கு
மகனுக்கு போ. ஒரு தடவை சொன்ன சீக்கிரம், ரெண்டு தடவை சொன்னா சுழை போல. ரெண்டாவது நாள் போனானுங்க. ஃபார் மணி பார் மணி ஃபார் பார் ஃபார் ஃபார் மணி. மூணாவது நாள் போனானுங்க. இன்னைக்கு தான் ஆங்கிலத்தினுடைய அழகை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம். யாராவது உங்ககிட்ட இங்கிலீஷ்ல பேசினா உங்களுக்கு விளங்கலன்னு நீங்க சொல்லக்கூடாது. எஸ் ஆல் ரைட், எஸ் ஆல் ரைட், எஸ் ஆல் ரைட், எஸ் ஆல் ரைட், ரர்ன்னு சத்தம் வரக்கூடாது. எஸ் ஆல் ரைட், எஸ் ஆல் ரைட். ஊரையே கலக்கிட்டான். காய் கடைக்கு போனாங்க, கால் கிலோ கத்திரிக்காய் எவ்வளவு? டி த்ரீ கால் கிலோ கத்திரிக்காய் ஃபார் மணி. ஆ பிஞ்சு பிஞ்சு வெண்டக்கா ஆ ஃபார் மணி. ஆ ஆல் ரைட். செட்டியார்கிட்ட சக்கரை வாங்க போனோம். செட்டியாரு வீத்ரி கால் கிலோ சக்கரை போடும். என்ன என்ன பேசுறீங்க? இங்கிலீஷ் படிச்சிருக்கிறேன், வேற யாருக்கிட்ட பேச போறோம்? உங்கள்கிட்ட நான் பேசணும், அதனால தான் பேசுறேன். நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கினாங்க, வாக்கிங் போறாங்க. ஒரு புளிய மரத்தை அடியில் பார்த்தா ஒரு டெட் பாடி தூக்கு போட்டுனு தொங்குது. போலீஸ் அஃபீஷியல் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் மணிகார் கர்ணா எல்லாம் நிற்கிறாங்க. அவனை கேட்டா இவன் தான் முதல் பார்த்தேன், நான் பார்க்கலீங்க, நான் அவர் பார்த்து சொன்ன பிறகு நான் பார்த்தேன். இப்படி பேசணும். இவங்க மூணு பேரும் கும்பல் வேலைக்கு போயிருந்தாங்க. போலீஸ் ஆபீசர் பார்த்தாரு, இவங்களை பார்த்து கேட்டார், ஹலோ சார், டு யூ நோ ஹூ ஹேஸ் டன் திஸ்? வி த்ரீ. யார் செய்த? நாங்கள் மூன்று பேர். வை டிட் யூ டூ தட்? ஃபார் மணி. தென் ஆர் யூ ப்ரிப்பேர் டு கம் டு ஜெயில்? எஸ் ஆல் ரைட். அடிக்க தொழில் ஏர் ஜவுளர். ஐயா என்ன என் போலீஸ் சொல்லி ஏத்துறீங்க? நீ தான் சொன்ன, பணத்துக்காக தான் கொண்டேன், நாங்க மூணு பேர் தான் கொண்டேன், நீ எதுக்காக தான் கொண்டேன், என்ன வர சம்மதம் ஏறா? முதல் எடுத்தாங்க இங்கிலீஷ் படிச்சோம், இங்கிலீஷ் படிச்சோம், கேஜி எல்லாம் இந்த கேஜி தான் போ. கோணை எழுத்து என்ன விளங்காத விளங்காது, சும்மா அப்படி ரெண்டு எழுத்து போட்டு வீட்டு படிக்கிற வழங்கும். அது என்ன வார்த்தை? என்ன அதுதான் சாமர்த்தியம் இங்கிலீஷ்ல. இந்த ராஜா கிட்ட வருகிறோம். அன்புள்ள அரசரே, அடியனுக்கு கடிதம் தாரும். எனக்கு ரெண்டு மூன்று குதிரைகள் திரை இழுக்க நாலு வேண்டும் வரதே. என்னோடு வர நாளைந்து போன வீரர்களும் உத்தரவாக வேண்டும். கடிதத்தை கொண்டு வருகின்ற நாகமான் என்னுடைய படைத்தளபதி, நீர் அவனுடைய குஷ்டரோகத்தை நீக்கி சுகமாக்கி அனுப்ப வேண்டியது என்று ஒரு மரியாதையும் ஒரு அன்பான விசாரிப்பும் இல்லை. நம்மெல்லாம் அன்புடையீர், வணக்கம், வாழ்த்து, என்னென்ன விஷயமாக அப்படி கடிதம். இப்படிக்கு உங்கள் அன்புள்ள, உண்மையுள்ள, நன்றியுள்ள, இப்படி எழுதணும். இவங்க அப்படியே இல்லை, அன்புள்ள எழுத்தவுடனே இந்த கடிதத்தை கொண்டு வருகின்ற நாகமான் என்னுடைய படைத்தளபதி, நீர் அவனுடைய குஷ்டரோகத்தை நீக்கி சுகமாக்கி அனுப்ப வேண்டியது. சீரிய நாட்டு மன்னன் ஒரு அதிகார கர்வத்தில் எழுதலாம். நாகமான் வேறு ஏதாவது வேண்டுமா? நான்கு குதிரைகள், பத்து வீரர்கள் வேண்டும். தாராளமாக எடுத்துக்கொள், எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். மனைவி தான். அம்மா, ராஜா என்ன எழுதி கொடுத்திருக்கார் பாத்தியா? என்னங்க சிறப்பா எழுதி கொடுத்திருக்கிறார், ஆர்டரே போட்டிருக்கிறார். அப்படிங்களா? நீங்க சுகமானா போதும், போயிட்டு வாங்க. என்னம்மா, அவரை போய் பார்க்க போறமே, சும்மா போகலாமா? நாலு இடத்துக்கு வெறுங்கையா போகக்கூடாது. தெய்வம் இருக்கிற இடம், பெரியவர்கள் இருக்கிற இடம், நோயாளிகள் இருக்கிற இடம், குழந்தைகள் இருக்கிற இடம். நம்ம என்னதான் மரியாதையை கற்றுக் கொடுத்து வைத்திருந்தாலும் நம்ம வீட்டுக்கு சித்தியோ மாமாவோ வந்தா நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சிறுசுங்க நைஸா போய் அந்த பையன் சென்சார் பண்ணிட்டு வருவான். ஒண்ணுமே இல்லைன்னா வாய் திறந்தே கேட்பான், சித்தி என்ன வாங்கிட்டு வந்தீங்க?
ஒண்ணுமே இல்லடா திடீர்னு என்ன சித்தி திருநெல்வேலி தான் வரீங்க திருநெல்வேலி அல்வா வாங்கி வரக்கூடாதா போன வாரம் மாமா வந்தாங்க பாம்பேலேருந்து பாம்பே ஸ்வீட் ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க சும்மா வந்திருக்கீங்களே சில பையன் கேட்பான் சித்தி நீங்கள் எப்போ போறீங்க நான் காலை 4:30 போறேன்டா நாங்களாம் தூங்கிட்டேல இருப்போம் நீங்கள் தூங்கலாம் எனக்கு என்னடா அப்படின்னு கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் ஏற்றுறாரு போன வாரம் மாமா அப்படி தான் போனாங்க அதுக்கு முந்தைய நாள் ராத்திரி எங்கள் ஆளுக்கு 5-5 ரூபாய் கொடுத்தாங்க இல்லை நீ எப்பயாவது போய் கொடுக்கறது கொடுத்துட்டு போ அவ்வளோ மாதிரி மாமாவை கொண்டு போய் விட்டுட்டு வாடா மோட்டர் பைக் ஜாக்கிரதை காலை நேரம் பன்றி கிண்டி கருப்பு நாய் குறுக்க போகுது ஜாக்கிரதையாக போயிட்டு வா வேகமாக கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம் மாமா போயிட்டு வாங்க சரி கண்டக்டர் போய் நிறுத்துப்பா மணிப்பட்ட திறந்தாலும் நீ வாடாலும் மாமா திட்டுவாங்க மாம் வாட வேணாம் மாமா வேணாம் மாமா வேணாம் மாமான் பாட்டத்தை முன்னால் நிறுத்தலாம் அவர் அப்படியே ஸ்டிஃபாக இறக்கினார் பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் புது நோட்டு ஸ்டிஃபாக இறங்கினது வீட்டுக்கு வந்து பெல்ல அழுத்தலாம் அம்மா லைட் போட்டாங்க எடுத்து பார்த்து உள்ள தள்ளிட்டோம் பஸ் கிடைச்சிதாடா கிடைச்சதுமா மாமா ஏதாவது கொடுத்தானே கொடுத்தாரு கொடுத்தாரு உங்க தம்பி கொடுத்தாரு இருந்தாங்க வாங்கி பாருங்க என்ன கொடுத்துருக்காரு மாமாவுடைய விசிட்டிங் கார்டு மாமா அட்ரஸ் எதுக்கு அவன் பணம் நினைச்சு கொடுத்துருக்கான் தரித்திரம் கொடுத்தவன் சமுத்திரத்துக்கு போனாலும் சமுத்திரத்துல தண்ணி இருக்க வேண்டாமா இவன் அதிர்ஷ்டம் விசிட்டிங் கார்டு தானா கிடையாது என் பிள்ளை பணியில போனானே ஒரு ரூபாய் தாழ மாட்டானா என் பிள்ளை விசிட்டிங் கார்டை கொடுத்து அனுப்பியிருக்கிறாமா ஐயோ இப்படியா இருப்பார்கள் நோயுள்ளவர்களை வெறுங்கையாக போய் பார்க்காதீர்கள் இறப்பாரோ இருப்பாரோ ஒரு பழம் ஒரு பிரெட் ஒரு ஹார்லிக்ஸ் ஏதாவது கொண்டு போய் கொடுப்போம் சில பேர் போறாங்க நோயாளியை பார்க்கறதுக்கு வெறுங்கையாக போயிட்டு வருவான் இதெல்லாம் வெறும் ஆரஞ்சு பழமா வாங்கி வச்சிருக்கீங்க நானும் வாங்குறேன் வரவங்கெல்லாம் ஆரஞ்சே கொடுக்குறாங்க மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து இவ்வளோ குடிச்சா ஜலதோஷம் வேணும்னா நீங்க ரெண்டு எடுத்துன்னு போங்களேன் சரி நீங்க சொல்றீங்க ஒரு அரை டஜனா பயில தலையில அங்கிருந்து இவன் வீட்டுக்கு வா புறப்பட்டாலே நாகமானுமே புறப்பட்டாலே நாகமானுமே ஏராளமான காணிக்கையுடலாம் காணிக்கையை கொடுக்கிறதுக்கு இந்த மனிதனை பாருங்க நாகமானந்த எலிசாவுக்கு கொடுக்கிறதுக்கு 10 தாலந்து வெள்ளி எடுத்தான் 6000 சேக்கல் பொன் எடுத்தான் 10 மாற்று வஸ்திரங்கள் பட்டு துணியா எடுத்தான் ஒரு பெரியவருக்கு வஸ்திரத்தை கொடுக்க வேண்டும் வெள்ளியை கொடுக்க வேண்டும் பொன்னை கொடுக்க வேண்டும் காணிக்கையாக கொண்டு வந்தவர்கள் பொன் நாணயங்களாக கொண்டு வந்து கொட்டினார்கள் என்று ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள் என்று படிக்கின்றோம் சகோதரனே சகோதரியே நீ தேவனுக்கு கொடுக்கிறதும் தேவனுடைய ஊழியருக்கு கொடுக்கிறதும் சும்மா போகிறதே அல்ல பரிசுத்தவான்களுக்கு குறைவிலே அவர்களுக்கு உதவுங்கள் எலிசாவுக்கு கொடுப்பதற்கு எடுத்துக்கொண்டார் போயிட்டு வரச்சாமா போய் வாங்க சந்தோஷமா சுகமாகி வாங்க வேகமாக ஓட்டுது குதிரைகளே விரைவாக சமாரிய நாட்டினுள்ளே சுகமே பெற்றிடவே போறான் அம்மா பார்த்து கடிதம் வாங்கி வேகமாக ஓட்டு குதிரைகளே விரைவாக சமாளிய நாட்டினே முகிலை கிழித்து வரும் நிலவு போல் மேகத்தை கிழித்து வரும் நிலவு போல் காட்டை கிழித்தது போனது குதிரை சிறிய நாட்டு கொடியுடனே சிறிய நாட்டு கொடியுடனே சீறி போனது குதிரைகளே சமாரியா நாட்டின் அரண்மனைக்கு முன்னால போய் நுரை தள்ளும்படியாக குதிரைகள் நின்றன பாலா போட்டுக் கொண்டிருந்தவர்கள் ஏதோ என்னவோ ஒரு போர்க்குதிரையோ போர் வீரன் வந்திருக்கிறான்னு நினைத்து ஈட்டியை விளக்கினார்கள் வெள்ளி தட்டு அப்படியே இறங்குகிறது பொன் பாலம் பாலமா இறங்குகிறது 10 மாற்று வஸ்திரங்கள் ஏய் இவ்வளவு பொன்னு எவ்வளவு வெள்ளி பட்டுப்பட்டா பொத்துணி போகுது அதுக்கு பின்னாலதான் குஷ்டரோகியான நாகமான இறங்கி வரான் அவன் கையோஷ்டரோகியோடு அவன் ஈழ்ச்சி வச்சிருக்கிறான் ராணுவ ஒளியில வந்திருக்கான் நம்மள அடிச்சான் என்னன்னாலும் குஷ்டரோகி விட்டுட்டு மேடா நீ தடுக்கூடாது நான் பொண்ணுல பார்த்தேன் நீ தடுக்குது நான் வெள்ளியில பார்த்தேன் ராஜா விட அரண்மனைக்குள்ளவே போய்விட்டான் அழையாத வீழ்ச்சிக்கு நுழையா சம்பந்தியாக போய்விட்டான் தன்னை வரவேற்பார்கள் எழுந்து நிற்பார்கள் வாழ்த்து கூறுவார்கள் என்று நாகமானை அரிசி என்று அள்ளி பார்க்கிறவரும் இல்லை ஊமி என்று ஊதி பார்க்கிறவரும் இல்லை பாருங்கள் உட்காருங்கள் தாகத்துக்கு என்ன ஒருத்தர் கூட கேட்கல ஒருத்தர் கூட எழுந்து நிற்கல நாகமானுக்கு வெட்கம் பிடுங்கி தின்னது இந்த
இடத்திற்காக என் மனைவியும் அந்த வேலைக்காரியும் என்னை அனுப்பினார்கள். இந்த ராஜாவும் பேசாதிருக்கிறாரு. மந்திரிகள் ஒருவர் கூட இல்லை. என்னுடைய நாட்டில் நான் பராக்கிரமசாலி. என்னுடைய நாட்டிலே நான் எண்ணிக்கை மிகுந்தவன். என்னுடைய நாட்டிலே வெற்றிகளை குவித்தவன். ராஜாவே என்னிடத்தில் அன்பாக பேசுவார். இந்த ராஜா பேச மாட்டேங்கிறாரே. சுருளை வைத்து, தோல் சுருளை வைத்து பயத்தோடு ராஜாவிடம் நீட்டினான். அந்த நீட்டும் போதுதான் ராஜா அந்த கையை பார்த்தான், காவலர்களை பார்த்தான். இந்த குற்றவரைக்கு உள்ளே விட்டவன், உள்ளே விட்டவன் யாரடா எனது காவலாளிய மாந்தானா. குற்றரோகி அரண்மனைக்குள்ள வரலாமா, கெட்டுவிட்டதே என் ராஜபோகம். ஏழு நாள் கீழ்த்து வந்து விட்டதே, என்ன நான் செய்வேன் சொல்லுங்களே. காவலாளியை இங்கு கொஞ்சம் பாரு, மரியாதையாக நீ வேலை விட்டு போ. அந்த தட்டில் இருக்கிற அந்த சுருளை எடுத்து ஆட்டினான். அது கீழே இறங்கினது. இந்த நிருபத்தை கொண்டு வருகின்ற நாகமான் என்னுடைய படைத்தளபதி, நீர் அவனுடைய குஷ்டரோகத்தை நீக்கி சுகமாக்கி அனுப்ப வேண்டியது. பம்பு சண்டைக்கு வந்துள்ளான், வலிய சண்டைக்கு விழுகின்றான், மிக மிக நெறிந்தவன் நான் என்பதால் நான் என்ன தெய்வம்மா, இந்த கர்ம நோயை சுகமாக்க முடியுமா? அரண்மனைக்குள்ளே குற்ற ரோகி வரலாமா, நம்முடைய கட்டணம் பாழானதே. மிக மிக மெலிந்தவன் நான் என்பதால் நான் என்ன தெய்வம்மா, இந்த நோயை குணமாக்க முடியுமா? நீ என்ன பாவம் செய்தாயோ, என்ன தீமை செய்தாயோ, அக்கிரமேமே உருவாகி வந்தாயோ. நாகமானுக்கு ஒன்றுமே ஓடவில்லை. ஒரு வேலைக்காரன் வெளியே வாசலுக்கு வெளியே குதித்து ஓடினான், மூச்சு வாங்கி இறைக்க ஓடினான். எலிசா தீர்க்கதரிசி வீட்டிற்குள்ளே ஓடிப்போய், தீர்க்கதரிசி அவர்களே, தீர்க்கதரிசி அவர்களே, வணங்குகின்றேன், நமஸ்காரம். என்னப்பா பதறி போய் ஓடுகிறாய்? யாரோ ஒருவர் போர்க்கோல உடையிலே ராஜவஸ்திரம் தரித்தவராக வந்திருக்கின்றார். சீரிய நாட்டு குதிரைகள், சீரிய நாட்டு கொடியுடனே. ராஜாவிடம் ஏதோ சுருள் கொடுத்தார். ராஜா அதை படித்து பார்த்துவிட்டு சட் என்று வெறுத்து, நான் தெய்வமா, இந்த கர்ம நோயை குணமாக்க என்னால் முடியுமா என்று பதறினார். உங்களிடம் ஆலோசனை தெரிவித்துக் கொண்டு போகலாம் என்று வந்தேன். என்னையா நான் பதறி சொல்லுகிறேன், சிரிக்கிறீர்கள். சிரிக்காமல் என்ன செய்வது? இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்று அவன் தெரிந்து கொள்ளட்டும். அவனை என்னிடத்தில் வரச் சொல். அந்த பெண் சொன்னதை தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அம்மா, எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். இந்த வெள்ளை சட்டை போட்டிருக்கிற குழந்தை உன்ன, அவன் கலர் கலரால போட்டிருக்க, போட்டிருக்கிறது வெள்ளை சட்டை. நீதான் இப்பதான் பாக்குற உன் சட்டை. நீ மேப்ஸ்ல ரெண்டு ரேகைகள் இருக்குது. என்ன பாரு கேள்வி, உனக்கு கேட்க போறேன். தீர்க்க ரேகையா அட்ச ரேகையா, எது நீளமான ரேகை? எங்க கிளாஸ்ல சொல்ற மாதிரி தான் பையன்களை கேட்ட, அந்த காலத்து பையன் எழுதி நிப்பானுங்க. என்ன தெரியுமா அதுக்கு? அட படுபாவி, நான் ஒத்தந்தானால ஆப்பிட்டேன். இவ்வளவு பேருக்கு அங்களை கேட்க கூடாது. எது மகளே, யாரோ தந்தி அடிக்கிறாங்க பத்தியா? தீர்க்கிறேன் சொல்லி தீர்க்கிறேன். உங்களுக்கு இல்லாத எங்களை யாராவது ஆண் மணின்றான், உங்களதான் பெண் மணி. நான் பத்தியா ரெண்டு பொம்பளை கூடி உனக்கு தீர்க்கிறேன் சொல்லி. தீர்க்க ரேகைகள் நீண்டமான ரேகைகள், தீர்க்கதரிசிகள் நீண்ட பார்வையை உடையவர்கள். அந்த பெண் சொன்ன வார்த்தையை சொல்லுகின்றார். ஆமோஸ் தீர்க்க தரிசனம் நீங்க தான் படிக்கணும், மூணாவது அதிகாரம். உங்களுக்கு தான் சொல்றேன்,
எடுங்க சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் எடுத்துங்க. தம்பி நீங்க சங்கீதம் 25 எடுங்க. எடுத்துட்டீங்களா ஆமோஸ்? எடுத்துட்டீங்களா? மூணாவது அதிகாரம் 7 வாக்கியம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். நீதிமொழி 3 பக்கத்து பைபிளை பார்க்காத உன் பைபிளை பாரு. நீ எந்த புக்கம் எடுத்திருக்கீங்க? நீதிமொழி தானே 3:32 படி மகளே. ஏத்தீங்களா? உங்களை உங்க சண்டையை எங்களால் விளக்க முடியாது. மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன். நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. தம்பி உனக்கு 25:14 கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடம் இருக்கிறது. பெஞ்சில உட்கார்ந்து பைபிள் பார்த்துக் கொண்டிருக்கிற தம்பி இந்த 3 வசனத்திலையும் என்ன பாரு, ஒரே ஒரு வார்த்தை திரும்பி திரும்பி வந்தது. என்ன வார்த்தை? அவங்க கிட்ட அது நிக்கவே நிக்காது. அவங்க கிட்ட அது நிக்கவே நிக்காது. சொல்றாங்க பத்தியா, ராகாச்சியாம் ராகாச்சியாம் ராகாச்சியாம். கடவுளுடைய ரகசியம் உனக்கு தெரிய வேண்டுமா? அதுக்கு 3 தகுதிகளை ஆண்டவன் கொடுக்கிறார். 1, நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் உன்னிடத்திலே கர்த்தர் அதை தெரிவிப்பார். 1, நீ தெய்வத்துக்கு பயந்தவனாக இருப்பாயானால் வாழ்வாயானால் உன்னிடத்திலே ரகசியத்தை தெரிவிப்பார். 1, நீ நீதிமானாய் இருந்தால் கர்த்தர் தம்முடைய ரகசியத்தை உன்னிடத்திலே சொல்லுவார். ஆம்பளைங்க பக்கத்தில் ஒரு கேள்வி கேட்க போறேன், நீ காலை ஒழுங்கா மடக்கி வை, எழுந்துரு. பா, சூடு சுரணம் மானங்கன்னு ஒன்று கிடையாது, சொல்லிட்டேன் உனக்கு. சாமுவேல், ஏலி, சரியானவட ரெண்டு பேர் கூடி அடிச்சிட்டானுங்க. அதனால தான் கிளாஸ்லையும் கட்டி எக்ஸாமினேஷன்ல பிட்டு ரிசல்ட்ல அவுட். ரெண்டு பேர் கூடி பாருங்க. 10 பையன் சாமுவேல், 110 பெரியவர் ஏலி. ஏலியினுடைய மரணத்தை பற்றி, அவருடைய கஷ்டத்தை பற்றி ஆண்டவர் சின்ன பையனிடத்தில் பேசினார். இப்ப உங்க பக்கத்தில் ஒரு கேள்வி. சகோதரன் தங்கியிருக்கிற இடத்துல நடக்கப் போகிறது ஒன்றை நான் என்னுடைய தாசனாகிய சிநேகிதனுக்கு மறைப்பேனோ? அந்த சகோதரன் யார்? தாசன் யார்? எங்கேயோ பட்ச மாதிரி இருக்குதே, தந்தி வரலையே, இன்னும் யாரும் உதவி செய்யலையா? சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாம் சரியான விடை. சோதோம் குமாராவுக்கு செய்ய போகிறது என் தாசன் ஆகிய ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ? அவன் நீதிமான், அவனிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வேலைக்காரன் திரும்பி வந்தான், மகாராஜா வணங்குகின்றேன். என்ன, எங்கிருந்து வருகிறாய்? தீர்க்கதரிசி வீட்டிற்கு போய் வருகிறேன். அந்த தீர்க்கதரிசி ஐயா இவரை அவருடைய வீட்டிற்கு வர சொன்னார். அவர் சொல்லுவாராமல், ஐயா நல்லதா போச்சு, இங்க நாங்க ஒண்ணு உங்களுக்கு சுகம் கொடுக்க முடியாது, நீங்க போங்க, தீர்க்கதரிசி வர சொல்றாராம். நாகமானுக்கு மிகுந்த அவமானமாக போயிட்டது. கோபத்தோடு திரும்புகின்றால், 10 வெள்ளியும் 1,000 சேக்கல் பொண்ணும் 10 மாட்டோட்டம் தேரில் ஏறுகின்றன. எல்லாரும் ஏறிச்சாங்க, சாரதி ஓட்டலாம், ஓட்டு. ஐயா தீர்க்கதரிசி வீடு எங்க இருக்கிறது? நேர போங்க, கொஞ்ச தூரம் வலது பக்கம் முதல் விளக்கு திரும்புங்க, வேப்ப மரம் நிறைய இருக்கும், குடிசைகள் நிறைய, ஜனங்க இருப்பாங்க, அதான் அவருடைய வீடு. ஓட்டிக் கொண்டு வருகிறான். ஐயா தீர்க்கதரிசி தெரியும், இறங்கலாம், யாரும் இறக்க வேண்டாம். கனத்தை கனமறியும், கருவாட்டுக்குடையை நாயறியும். என்னுடைய பெருமையை அறியாமல் அந்த ராஜா சொல்லிவிட்டான், வந்து நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். முதலிலே என்னை அனுப்பினாலே என்னுடைய மனைவி, அவளை கெடுத்தாலே அந்த வேலைக்கார சிறுமி, இந்த 2 செருக்கு கொண்டு நான் அடக்கவில்லை என்றால் என் பெயர் நாகமான் அல்ல. இருக்கட்டும் ஐயா, நம்மதான் சுகமடைய வந்திருக்கோம். தெரியும் எனக்கு, நீங்கள் பேசாதிருங்கள், நான் ஒரு பராக்கிரமசாலி, இந்த பரதேசி பையன் என்னை வந்து பார்க்கட்டும். பரதேசி வரல, ஒரு வேலைக்காரன் வந்தான். ஐயா தீர்க்கதரிசி உங்களை யோர்தானிலே போய் 7 தரம் சாணம் பண்ணி சுகமாக சொன்னார். என்ன என்ன எங்க? அவன் சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டான்.
நாகமானுக்கு கோபமாக வந்தது. கேவலம் என்னை எதிரில் கூட வந்து பார்க்கவில்லை, எனக்கு ஒரு வேலைக்காரனை அனுப்புகிறான். என்னுடைய தகுதிக்கு இந்த வேலைக்காரன் தானா? ஆழமறியாமல் காலை விட்டு விட்டேன். என் மனைவியின் பேச்சை கேட்டு வந்தது எனக்கு பெரிய இழிவாக போய்விட்டது. ஐயா, என்ன இவ்வளவு காணிக்க பொருளெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து சுகமடையாமல் போனால் நம்மை பார்க்கிறவர்கள் கேலி பேசுவான். எவன் கேலி பேசுவான் என்னை? நான் காணிக்கை கொண்டு வந்தேன், அவரை கௌரவப்படுத்த வேண்டும் என்று, பெருமைப்படுத்த வேண்டும் என்று பத்து தாழ்ந்து வெள்ளி கொண்டு வந்தேன், ஆறம் சேக்கல் பொண்ணுக்கள் கொண்டு வந்திருக்கிறேன். கேவலம் என்னை வந்து கூட பார்க்காமல் நான் நினைத்தேன் வெளியே வந்து பார்ப்பார், அந்த இடத்தை தலைவி கொடுப்பார், தன் தேவனை கூப்பிடுவார், எனக்கு சுகம் கொடுப்பார் என்று நான் காத்துக் கொண்டிருந்தேன். வரவே இல்லையே. டாக்டருக்கு ஃபீஸ் கொண்டு வந்திருக்கிறார்கள், டாக்டர் வெளியே வரல. நம்மளாம் டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் நம்மளை உட்கார சொல்றாங்க. சில டாக்டரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், 20 ரூபாய் 50 ரூபாய். கன்சல்டேஷன் வித் அப்பாயின்மெண்ட். சில டாக்டர் இருக்காங்க நம்மள கன்சல்ட். நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன். நீங்க இருப்பீங்க டாக்டர், நான் இருப்பேன்றதான் தகராறு. அதுக்காக தான் இந்த வார்த்தை கேட்கவா உங்ககிட்ட வந்தேன். நான் இருக்கிறேன், நீங்க பயப்படாதீங்களே. நீ இருந்தா என்ன, செத்தா எனக்கு என்ன ஐயா? நானும் என் பிள்ளைங்க பண்ணி ஜெபமா. சில டாக்டருக்கு நம்மள பார்த்ததுமே மருந்து எழுதி சீட்டு கொடுப்பான். என்ன டாக்டர் ஒண்ணு வேணாம், உன் கண்ணை பார்த்தாவே தெரியுது, உன் மூஞ்ச பார்த்தாவே தெரியுது, ஜுரம் தானே, ஜலதோடு தானே, போ. இந்த டாக்டர் வரவில்லையே. ஆட்டுக்குட்டி முட்டி போடாமல் பால் குடிக்க முடியுமா? குனிந்து அடுப்பை ஊதாமல் முடியுமா? கைகளிலே மாவுபடாமல் மாவை ஆட்டி எடுக்க முடியுமா? தாழ்மை வேண்டுமல்லவா? ஆதியாகமும் 32:10. இல்ல இல்ல, உனக்கு நான் சொல்றேன், உன்னெல்லாமா சொல்ற படியுமா? கும்பகோணத்தில் தொடங்கி மாயவரத்தில் முடியுது. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து வந்தேன். இப்பொழுதோ 2 பரிவாரங்களை உடையவனானே. முக்குடலுக்கு நீ வரும்பொழுது உன் குடும்பம் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குது? நீ உன்னுடைய மனைவி, உன்னுடைய கணவர், உன் பிள்ளைகளும் வந்தீர்களே, எப்படி இப்ப எப்படி இருக்கிறீங்க? எவ்வளவு துணி, எவ்வளவு நகை, எவ்வளவு சொத்து, எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் எப்படி இதெல்லாம் வந்தது? தேவரி கோலும் கையும் ஆகணும். நானும் என் பஞ்சாதியம் ஒரு பழைக்கும் ஒரு பெட்டியோட வரலாம். கடவுளுடைய புண்ணியத்தில் இப்ப எப்படி உன்னை இவ்வளவு தூரம் வளர்த்திருக்கிறாரே. நான் எம் ஒரு 40 வருஷம் இஸ்ரவேலை வேலையாண்ட மன்னன் சொல்லுகிறான். 2 சாமுவேல் 7:18 எங்களை யாராவது ஆண்மணின்றானா? உங்களைதான் தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு 93வது வருஷம் இந்த மாதம் இந்த தேதியில உயிரோடு கொண்டு வந்திருக்கிறீரே, இந்த விழாவில் கொண்டு வந்திருக்கிறீரே, இந்த பண்டிகையில் கொண்டு வந்திருக்கிறீரே. நான் எம்மாத்திரம், என் மனைவி பிள்ளைகள், என் குடும்பம் எம்மாத்திரம்? அவன் சொல்றான் ஐயா, 40 வருஷம் ஆண்ட தாவீது சொல்றான், தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். நான் பச்சையபால் விஷயத்தில் செய்தது உமக்கு தெரியும், அவ புருஷனை கொன்றது உமக்கு தெரியும், எல்லாம் அறிந்திருந்தும் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தீரே, என் அக்கிரமத்துக்கு தக்கதாக என்னை தண்டிக்காமல் கொண்டு வந்தீரே, என் பாவத்திற்கு தக்கதாக எனக்கு நீர் தண்டனை கொடுக்காமல் கொண்டு வந்தீரே, என்னுடைய மீறுதல்களுக்கு தக்க மாதிரி என்னை தண்டிக்கலையே, உன் வீட்டை விட்டு பட்டயம் விலகாதுன்னு சொன்னீரே. ஆனால் என் கற்பத்தின் கனியாகிய சாலமோனை நான் பார்க்கும்படியாக, ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியாக செய்தது மாத்திரமல்ல, நான் தகுதி இல்லாதவன். யோவான் 3:30 அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு எண்ணம். ஐ மஸ்ட் பி டிக்ரீஸ்ட், He must increase. அவர் உயர வேண்டும். நம்ம வீட்டில் நம்முடைய பிள்ளைகளுக்கு செருப்பு எல்லாம் வாங்கி கொடுக்கிறோம், ஆனா அதுங்க அப்பா அம்மா செருப்பை மாட்டி நடுக்க போட்டு போத்துக்கு பத்துக்கணும் உழுந்து கொடுத்து ஏன்னா உன்னதமா இதாம நல்லா இருக்கு. பெரிய பெரிய சட்டைகளை பெரிய பெரிய செருப்பு மாட்டின்னு எழுதுங்க. நான் அப்பாவை போல் பெரிய மனுஷன் ஆனால் அந்த அவன் சொல்றத பாருங்க. பெண்களிடத்தில் பிறந்தவர்களே, இவனை போல தீர்க்கதரிசி இதற்கு முன்னும் இருந்ததில்லை, இதற்கு பிறகும் இருக்க போகிறதில்லை. அப்படிப்பட்டவரை பற்றி ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க.
அவன் சொல்றான், அவருடைய பாதரட்சியின் வாரை குனிந்து அவிழ்ப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை. அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். ஐயா, நீர் என்னன்னு செய்கிறீரே, இயேசுநாதர் இப்படி எல்லாம் செய்கிறாரே. அப்படியா? பொறாமப்படல, அவர் பெருகட்டும், அவர் நாமும் மகிமை அடையட்டும். பொறாம இல்லைன்னா நம்ம எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கும் அல்லவா? ஒருத்தர் ஒரு ஸ்கூட்டர் வாங்கியிருக்கிறாருன்னா மனைவி சொல்ற, பக்கத்து வாதியில் ஒரு ஸ்கூட்டர் வாங்கியிருக்காரு பாத்தீங்களா, பாக்கலாம் தீர்த்தி கணக்கு தெரியாது. வாங்கினார், அதை பற்றி சந்தோஷம். என்ன சந்தோஷம், இந்த பையன் கணக்கில் சென்டம் வாங்கியிருக்காங்க. எப்படி வாங்கினான்? எல்லாம் காப்பி, அவ்வளவு காப்பி. புடவை ஒன்று வாங்கி கட்டிருக்காரு, நல்லா கட்டியிருக்கிறார், நல்ல சில்க் சாரி, நல்ல பாடல், இன்ஸ்டால்மெண்ட்ஸில் வாங்கிட்டு நான் எனக்கு வாங்கி கொண்டு வைக்கிறேன். உனக்கு என்ன வாங்கியிருக்காள், சந்தோஷப்படும், வாழ்த்தை நல்லா இருக்குதுன்னு சொன்னா கட்டிட போறியா? எவ்வளோ பெரிய பொறாமை. அவர் பெருகட்டு, நான் சிறிய சிறுமை அடைய வேண்டும். 13 நிருபங்களை எழுதினவர் பவுல் அப்போஸ்தலன் தன்னை பற்றி என்ன சொல்லுகின்றார்? 1 தீமோத்தேயு 1:15 இல்லை, அது பிலிப்பியர் நிருபம். அவர் நீ வேறவ படிங்களே. இன்னைக்காவது ஒத்துக்கினியா? தான் எங்களுக்கு சந்தோஷம். இப்ப எவ்வளவு பேர் ஒத்துக்கணும், நான் பிரதான பாவி, ரொம்ப சந்தோஷமா. இவ்வளவு பெரிய பாவியா இவங்க இருந்து உக்காந்துக்கிறீங்க? பிரதான பாவி என்கிறான். 3வது வாரை மனைக்கு எடுக்கப்பட்டவன், தடுத்தால் கொல்லப்பட்டவன், சிறையிலே சங்கீதம் பாடியவன், நிருபங்களை எழுதினவன், அருமையான் கிறிஸ்து உங்களில் உருவாகுமாலும் பிள்ளைகளே உங்களுக்காக நான் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று சொன்ன ஒரு பெருமகன் சொல்லுகிறார், நான் பிரதான பாவி, நான் பிரதான பாவி. அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு வருமா? ஒரு அம்மா சொல்றாங்க பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 27வது வாக்கியம், போங்கய்யா, நான் அதுக்காக தானே சஸ்பெண்ட்ல பார்த்து நிற்கிறேன். இந்த தடவை கூட நீங்க தாம்மா ஜெயிச்சிங்க, ஒரு மோசமான மனுஷனை வச்சு நிற்கிற இந்த பக்கம் படிங்க, நீங்களே படிங்க. தேவனுடைய கிருபையினால போன வருஷம் செப்டம்பர் மாதம் எருசலேமுக்கு போயிருந்தேன். இந்த வசனத்தை அதிகமாக நினைத்தேன். எங்களுக்கு நாங்கள் தங்கியிருந்த யூத பிரபுக்கள் வீட்டில் சாப்பிட்டுட்ட கை கழுவ மாட்டேன்றாங்க தண்ணியில். அந்த ரொட்டி தான் உணவு, நம்ம சோறு மாதிரி இல்லை ரொட்டி. அந்த ரொட்டியினாலேயே கையை தொலைச்சி கீழே போட்டுறாங்க. எப்போன குட்டிங்க தான் தின்னது. நாய்ங்க யார் வீட்லையும் இல்லை. நாய், ஆட்டோ, லாரி, சைக்கிள் இதை நாங்கள் அங்கே பார்க்கவே இல்லை. எல்லாம் கார் தான், 120 மைல் ஸ்பீட்ல போற காரு. ஆண் சத்தம் கூட நாங்க கேட்கலாமா? 18 நாளும் ஒவ்வொரு அத்திப்பழமும் பெல்லாரி வெங்காயம் மாதிரி இருக்கிறது. இந்த ஒரு வாழைப்பழம் தொங்குகிற அளவிலேயே பேரிச்சம் கொலைகள் நிறைய நிறைய, பெரிய பெரிய பழம். ஒரு கத்திரிக்காய் வந்து சொரக்காய் மாதிரி இருக்குது, ஒரு முட்டைக்கோஸ் பூசணிக்காய் மாதிரி இருக்குது, ஒரு தக்காளி பழம் இவ்வளவு பெருசு. இவ்வளவு உயரமான செடியிலேயே திராட்சை செடிகளில் கொடிகளையும் பார்க்குது, கருப்பு திராட்சை கொடி செடிகளிலேயே படுத்து இருக்கிறது, பறித்து தின்னலாம். ஒட்டக பால் கொடுத்தார்கள், அது ஒரு மாதிரி வாடை அடிக்குது. இந்த வசனத்தை நினைச்சேன், என்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுகிறாள். நான் இஸ்ரவேல் மக்களுக்காக அனுப்பப்பட்டேன், ஒழிய புறஜாதிகளுக்காக அல்ல. மெய்தான் ஆண்டவரே, மேசிலிருந்து துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே. என்னை நீங்க நாய்க்குட்டிகள் என்று சொன்னாலும் சொல்லலாம். நம்மளை யாராவது நாயின்னு சொன்னா விடுவோமா? என்ன சொன்ன இன்னொரு தடவை சொல்லு. நாயின்னு நாய், உங்க அம்மா நாய், உங்க அப்பா நாய், உங்க தாத்தா நாய், உங்க பாட்டா நாய், உங்க பூட்டா நாய், உங்க குல நாய், உங்க கோத்த நாய், உங்க குடும்ப நாய், வெறி நாய், தொறி நாய், பல நாய், பல கிட்டு 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 கிட்டுன்னு சொல்லுவோம். ஆனா அந்த அம்மாளோ என்னை நீ குட்டி நாய் என்றாலும் சரி, எந்த நாய் என்று சொன்னாலும் தன்னை அந்த கேவலமான நாய் கூப்பிட காரணம் என்ன? இரண்டு மிருகங்கள் தான் தான் கக்கியதை தின்னக்கூடியவை, ஒன்று பன்றி, இன்னொன்று நாய். அவ்வளவு கேவலமாக என்னை சொல்லுகிறீரா? சொல்லும் ஆண்டவர், எனக்கு இது தாய், எனக்கு சுகம்தான் பெருசு. உன் விசுவாசத்தை நிமித்தம் நீ போகலாமும், மகள் வேதனையில் சுகம் அடைந்திருக்கிறாள்.
வேலைக்காரங்க பார்த்தானுங்க, ஐயா இந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை சொல்லி இருந்தால் செய்திருப்பீர் அல்லவா? செய்திருப்பேன், அதற்காகத்தான் நான் காணிக்கைகள் எடுத்து வந்திருப்பேன். செய்தால் என்ன சொன்ன படியா, செய்தால் என்ன சொன்ன படியா, செய்தால் தேரை ஓட்டுங்கள். யோர்தான் கதையிலே வருகிறது, கரையிலே வருகிறது. யோர்தான் எவ்வளவு அவனுக்கு ஆப்னாவும் பருப்பாரும் யோர்தானில் அவன் முழுக வேண்டும் என்று பறித்து பேசினான். பெரிய யோர்தானாம் யோர்தானம். இந்த யோர்தானுடைய சேறு கலந்த இந்த தண்ணீரை பார்க்கிறோம். தமஸ்குவில் ஓடுகின்ற ஆப்னாவும் பருப்பாரும் சிறந்ததல்லவா? நாகமான், நீ ஒருவேளை உன்னுடைய நாட்டில் பலாக்கிரம சாதியா பெரியவனா வெற்றி குவிந்தவனாக இருக்கலாம், ஆனால் இஸ்ரவேல் நாட்டிலே நீதான் குஷ்டரோகம் பிடித்திருப்பால் கடைசி மனிதன். யோர்தான் ஒருவேளை சாக்கடையாக கூட இருக்கலாம், அப்படியே இருக்கிறது, சேராக இருக்கிறது. ஆனால் சில இடங்கள்ல இவ்வளவு அகலம்னா, சில இடங்கள்ல பந்தல போல. இப்போ ஒரு அணை ஒண்ணு கட்டுறான். யோர்தான் நதி கலிலேய கடலுக்கு நீரை கொண்டு வருகிறது. 13 மைல் நீளம், 8 மைல் அகலம், அமைதியான கடல், பச்சை நிற தண்ணீர், உப்பே கரிக்கலம்மா. யோவான் ஸ்நானகன் இந்த நதியில தான் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அந்த நதியை கேவலமாக பேசிவிட்டு இப்பொழுது வந்திருக்கிறான். குழந்தைங்கள்லாம் குளிக்கிற குழந்தைகள், அம்மா அம்மா குதிரை பாத்தியா, எவ்வளவு பெருசு கொடி, கொடி பாத்தியா, நம்ம நாட்டு கொடி மாதிரி இல்லையம்மா, அது சீரிய நாட்டு கொடி, அதுக்குள்ள இறங்கணும். ஐயோ ஏய் துணியெல்லாம் எழுது, குளிச்சது போகுது. ஏம்மா துணி வேற வேணாம், குஷ்டரோகி இறங்கணும். இந்த வார்த்தை அவன் காதல விழுந்து தன்னை குஷ்டரோகின்னு பேசுறாங்கன்னு நினைக்கிறான். எலிசா கொடுத்த மருந்து வைத்தியம் பார்த்தீர்களா? அங்கு தேரை விட்டு இறங்காதவன் இப்ப தேர் வந்து இறங்கிட்டான். அங்கு செருப்பை கலட்டாதவன் இங்கு கலட்டி விட்டான். அங்கு இடுப்புல துணியை கட்டாதவன் இங்கு இடுப்புல துணியை கட்டுகிறான். எல்லாரும் தூர விலகிறாங்க. துணியை அவிழ்க்க 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 மார்பிலும் வயிற்றிலும் தொடையிலும் புட்டத்திலும் கால்களிலும் இருந்தது மாத்திரமல்ல, உடம்பு முழுவதும் இந்த குஷ்டரோகம் இருக்கிறது. ஐயோ நான் இவ்வளவு நாள் கையில தான் இருக்குதுன்னு நினைச்சேன், காலில் தான் இருக்கு நினைச்சேன், உடம்பு பூரா மறைச்சு வச்சிருக்கிறான். ஆண்டவனுக்கு முன்பாக அறிக்கையிட வரும் பொழுது நீங்களும் நானும் கூட இப்படித்தான். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறேன்னு எங்க அம்மாவுக்கு தெரியாது, எங்க அண்ணனுக்கு தெரியாது. என்ன எழுதுறேன்னு எங்க அம்மாவுக்கு தெரியாது. எந்த புத்தகம் படிக்கிறேன்னு எங்க அப்பாவுக்கு தெரியாது. ஏதோ பாடம் படிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. நான் விளக்கு போட்டுனே படிக்கிறதெல்லாம் அப்படியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் பார்க்கும்படியாக இறங்குகின்றான். எத்தனை தடவை முழுக வேண்டும்? 7 தரம் ஐயா. முழுகினால் சுகம் சுகம் கிடைக்கும் ஐயா, தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு. கிடைக்காமல் போனார்,
கிடைக்குங்க ஐயா. கிடைக்காமல் போனால் உங்களை விட மாட்டேன். நீங்கள் சொன்னதினால் தான் வந்திருக்கிறேன். ஒவ்வொருத்தர் நம்ம பயப்படுறான். எல்லாரும் வாருங்கள், எல்லாரும் இறங்குங்கள். இவன் ஒருத்தம் முழுவதும் நம்மளே எல்லாம் முழுக சொல்றாங்க. காலெல்லாம் நினைஞ்சு விடுதலை நினைவா ஒரு தடவை முழுகினான். அப்படியேதான் இருக்குது. இன்னும் ஆறு தடவை முழுகணுங்க ஐயா. ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சு தடவை முழுகிச்சுனேன். இதுக்கு மேலேயா சுகம் வரப்போகுது? வருங்க, என்ன ரெண்டே ரெண்டு தடவை முழுகுங்க ஐயா. ஏழு என்ற பூரண எண் இவனுக்கு தெரியுமா? டிபார்ட்மெண்டல் கொஸ்டின். சிம்சோனுக்கு போட்ட சடை எத்தனை பார்த்தீங்களா? இங்க உங்களுக்கு தந்தி எல்லாம் இங்க தான் இருக்கிறாங்க. டெலகிராஃபிக் ஆபீஸே வச்சிருக்கீங்க பின்னால. டெலிபோன் பொண்ணு பிரயோஜனம் இல்லை. Tell a woman is faster than a telephone. அதனால தானே இயேசுநாதர் உயிர் தெரிந்தது. பன்னிரெண்டு சீசன்கிட்ட சொன்னாரா? ஒரு அம்மா கிட்ட சொன்னார், அம்மா உயிர் தெரிந்து போய் சொல்லுமா, ஊர் உலகமெல்லாம் பத்த வச்சாள். கேதுக்கு கேதுல உலகட்டுன்னு அவருக்கே ஒரு பொம்பளை கிட்ட சொன்னா தான் பரவணும்னு தெரிஞ்சிருக்குது. இல்லைன்னா ஆம்பளைங்க யார்த்தியார் சொல்லியிருக்கூடாது. கேதுரு தேவாடா தே கேதுக்கே இன்ஃபர்மேஷன் எடுத்துன்னு போறது பொம்பளை. உங்களால தாங்க முடியலையே. இங்க கேள்வி கேட்கிறேன், நீங்க சொல்றீங்க. காணாவூர்ல இருந்த சாலிகள் எத்தனைமா? ஏழு இல்ல ஆறு. எல்லாம் ஏழு வருதே, ஏழு தானே கேப்பாருன்னு சொல்லிட்டு வரீங்களே. ஆறு ஜாடி தான். எரிகோவை சுத்தி எத்தனை ஆசாரிகள், எத்தனை எக்காலங்கள், எத்தனை நாள் சுத்தினார்கள்? ஏழு ஆசிர, ஏழு எக்காலங்கள், ஏழு நாள் சுத்தினார்கள். சூனமையாளின் பிள்ளை தும்பினது எத்தனை தடவை? ஏழு தடவை. வெரி குட், பிள்ளை பெறாத ஆள் சொல்றாரு. எலியாவின் வேலைக்காரன் மேகம் வருகிறதா என்று போய் பார்த்தது எத்தனை தடவை? ஏழு தடவை. இப்ப கேட்க போற கேள்வி, வலது கையிலே எத்தனை நட்சத்திரங்களை உடையவர்? அஞ்சா ஆறா? அது கூட சத்தம் மெதுவல்ல வருது. ஏழு தான். இந்த புனிதமான எண் ஆறாவது தடவை முழுகி பார்த்தான். அப்ப கூட சுகம் இல்லை. உங்களுக்காகத்தான் முழுகுகின்றேன். சுகமாகலன்னா உங்களை விட மாட்டேன். எல்லாரும் கரை மேல கால ரெடிய வச்சு நிற்கிறாங்க. ஆகலன்னா ஒரே ஓட்டம் வரும். காலையில் ஏழாவது தடவை முழுகி எழுந்தான். தேவனும் அவனை மகிமை செய்தார். தேடிய வந்து சுகம் பெற்றார். செய்தது சின்ன செயல்தானே, அதை பெற்றது பெரிய ஆசீர்வாதம். பாடம் நமக்கு நல்ல பாடம், பாடம் நமக்கு நல்ல பாடம். கிருபையினாலே சுகம் பெற்றான். நம்பி அவனும் கீழ்ப்படிந்ததினால் கிருபையினாலே சுகம் பெற்றான். கீழ்ப்படிதல் வாழ்க்கைக்கு முதல் படி, அதை மறவாதே. பாடம் நமக்கு நல்ல பாடம், நமக்கு நல்ல பாடம். ஒரு சிலருக்கு தேவன் சொன்ன உன் விசுவாசம் சமாதானத்தோடு போயென்றால் அதையே பெற்றான் நாகமனும். பாடம் நமக்கு நல்ல பாடம், பாடம் நமக்கு நல்ல பாடம். நம்புவாய் வாழ்க்கையில் தெம்பிடு, நம்புவாய் வாழ்க்கையில் தெம்பிடு. ஐயா நான் சொல்லல பாத்தீங்களா? ஆமா ஆமா. இஸ்ரவேல் உள்ள தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்று நான் கண்டுகொண்டேன். சுகம் கொடுக்க யோசனை சொன்னவன் எலிசா, அவனை விட்டு விட்டான். இஸ்ரவேலில் உள்ள தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்று கண்டுகொண்டேன். சங்கீதம் நூறு மூன்று. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் மேய்ச்சலின் ஆளுகளுமாயிருக்கிறோம். ஓரோன் ஒன்று உள்ள தெய்வம் ஒன்று, ஈரோன் ரெண்டு, ஏற்பாடுகள் ரெண்டு.
கற்பனைகள் பத்து உள்ள தெய்வம் ஒன்று ஏற்பாடுகள் ரெண்டு கிரியேக மூணு விருப்பத்தோடு படித்தேன் பெற்றோருக்கு வணங்கி பெரியவர்கள் வணங்கி முடியும்படி உன் வாழ்க்கையில் நடப்பாய் தெரிந்து கொண்டதை அறிக்கையிட்டார். மனைவி கொடுத்து சமைத்து கொடுத்திருக்கிறத அறிக்கை செய்யணும். நல்லா இருக்குதுமா சமையல்? நல்லா இருக்குது, பாயசம் நல்லா இருக்குது, ரசம் ரொம்ப குறித்து ஏதாவது ஒன்று சிறப்பு சொல்லுங்க. சும்மா போய் சொல்ல வேண்டாம், பேசாத சாப்பிடுங்களே. ஒன்னு ஒரு மண்ணவையா சாப்பிடுறீங்க? ஏதாவது சொல்லுங்களேன். நான் சொன்னாதான் கோச்சுக்கிறீங்க. உப்பு இல்ல, உள்ள காரம் இல்ல, வெறிச்சாப்புன்னு இருக்குது. அதாவது இருக்குது, சொல்லலாம் இல்ல, திருத்திக்கலாம் இல்ல. நானும் என்னைக்கு நீங்க நல்லது சொல்லிருக்கீங்க சொல்லுங்க. இவ்வளோ காலமா கொடுத்த பண்றேன், எனக்கு தெரியாதா உங்க போக்கு? இப்படியா அறிக்கையிட வேண்டும். இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை, இது இரண்டாவது அறிக்கை, இது மூன்றாவது அறிக்கை. புதன்கிழமை கல்யாணம், மாப்பிள்ள வந்து உக்காந்துட்டார் கோவிலில், பொண்ணு கார்ல வந்து இறங்குது, ஐயர்வாள் ஆச்சரத்தில் வந்து வர்றதுக்கு முன்னால சபையார் எழுந்து நின்று கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இரண்டாவது பக்கத்தில் உள்ள முதல் பாடல் ஏதேனில் ஆதி மனம் என்ற பாடலை பாடும் பொழுது மணமகள் உள்ளே பிரவேசிப்பார். ஏதேனில் ஆதி மனம் உண்டான நாளிலே பிறந்தாசிரோதம் மாறாதிருக்குமே. எவ்வளவு பேருக்கு சிரிப்பா இருக்குது தெரியுமா? சந்தோஷமா இருக்குது. இந்த பாட்டு தான் என் கல்யாணத்தை கூட பண்ணாங்க. எனக்கு இப்ப பாடுவாங்களுக்கு தெரியல. பாடுவாங்க பாடுவாங்க, நீ பிரிண்ட் பண்ணி கொடுத்தா எல்லாரும் குயறதுல பாடுவாங்க. பொண்ணு வந்துட்டது, ஐயர்வாள் மாப்பிள்ளைகிட்ட வந்தார். உன் பக்கத்திலே கிடந்த ஸ்திரியை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறாயா? சம்மதிக்கிறேன். அவன் அதுக்காக தானே வந்து உக்காந்துருக்கிறான். மாற்றம் சொல்லிடுவான். கர்த்தர் உங்களுக்கு விதிக்கிற இகத்திலும் துக்கத்திலும் துன்பத்திலும் சேர்ந்து வாழ சம்மதிக்கிறாய்? சம்மதிக்கிறேன். பெண்ணுகிட்ட வந்தார், உன் பக்கத்திலே கிடந்த மனிதனை உன் புருஷனாக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறாயா? ஐயரையே ஒரு மாதிரி பார்த்தா, சம்மதிக்கிறாயா? பக்கத்துக்கு தோழி பெண் சொல்லி தமிழ் அவளை ஒரு மாதிரி பார்த்தா, அம்மா வந்தாங்க எங்களை கேவலம் பண்ணிடாது பிள்ளை, சம்மதிக்கிறேன்னு சொல்ல அம்மா ஒரு மாதிரி பார்த்தா. என்னம்மா அவ புருஷன் உடையத்தான், இங்க வாங்க. என்னம்மா நீ கேட்டதெல்லாம் செய்தேன் மகளே, சொல்லுமா. எல்லாரும் பாக்குறாங்க, கோயில் என்று பாக்குறாங்க, எல்லாரும் சபைகளுக்கு சார் இஷ்டம் இல்லையா, பொண்ணு கிறிஸ்டியன் இல்லையா, வரதட்சணம் தகராறா, பின்ன என்ன சமாச்சாரம் அதெல்லாம் ஒண்ணு இருக்கு. மாமா தாய் மாமா வந்தார் வாயில என்ன கொடுக்கட்டியா பிள்ளை விட்டு சொல்லி தொலைய. மாமாவையும் பார்க்கிறார், பெரிய ஐயர் இருந்து வந்தார். தேவனுக்கு முன்பாக, இந்த திருச்சபைக்கு முன்பாக நான் உன்னை கர்த்தருடைய நாமத்திலே கேட்கிறேன், உன் பக்கத்தில் இருக்கிற மனிதனை உன் புருஷனாக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறாயா? சம்மதிக்காமலா எவ்வளவு நேரம் வந்து நிக்கிறேன்? இந்த வார்த்தையை முன்னாலேயே சொல்லி தொலைக்கிறது. நீ சம்மதிக்கிற சொன்னாலுமா மங்கள் அங்கிருந்து எடுத்து ஆசீர்வதிக்கப்படும். நாங்களும் கேட்டோம், கர்த்தரும் கேட்டார். நீங்கள் நானும் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவங்க ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை, பெரிதல்ல. அந்த பெண் அறிவித்தாலே, தான் ஒரு அடிமை என்பதை மறந்து அறிவித்தாலே, அதனாலதான் அவருடைய பாதங்கள் மலைகளின் மேல் அழகாயிருக்கிறது. நான் இப்ப அந்த முதல் பாடலை பாடி விடுவேன்,
நீங்க அத மாத்திரம் பாடுங்க, மத்த சரணெல்லாம் நான் மாத்தி மாத்தி பாடுவேன். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், தெய்வ ஒத்தாசை பெற்றதினாலே துணி தேசத்தை நீ கூறினால், தெய்வ ஒத்தாசை நீ பெற்றதினாலே துணி தேசத்தை நீ கூறினாலே, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், தேவத்து சுகமடைவதற்கு நமக்கு யோசனை தந்தாரே தீர்க்க தரிசி, அவருக்கு நம் காணிக்கைகளை கொண்டு வந்து செலுத்துவோம். அந்த பத்து தாளந்து வெள்ளி, ஆறாம் சேக்கல் பொன், மாற்று எல்லாம் எடுத்து கீழே வையுங்கள், நான் உள்ளே போய் பார்த்து விட்டுகிறேன். ஐயா நமஸ்காரம். நாகமான் சுகமாகி விட்டேன், அதற்கு அடையாளமாக உங்களுக்கு நன்றிக்க அறிகுறியாக காணிக்கைகள் கொண்டு வந்திருக்கிறேன். பத்து தாளந்து வெள்ளி, ஆறாம் சேக்கல் பொன், பத்து மாற்று வஸ்திரங்கள். நான் உன்னிடத்தில் ஒன்றும் வாங்குகிறதே இல்லை என்று தேவனுக்கு முன்பாக நிற்கின்ற நான் ஆணையிடுகின்றேன். சுகம் கொடுத்த தேவனுக்கு கொண்டு போய் அதை செலுத்து. தேவனுடைய ஊழியக்காரனாகிய எலிசா எவ்வளவு பெரிய முன்மாதிரியை கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு வைத்திருக்கிறார் பார்த்தீர்களா? நான் உனக்காக ஒரு யோசனை சொன்னம்பா, சுகம் கொடுத்தது கர்த்தர், நீ அவருக்கு கொண்டு போய் கொடு, எனக்கு வேண்டாம், எனக்கு ஒன்று வேண்டாம், எடுத்துக்கொண்டு போயிருக்கிறது. ஐயா இன்னொரு வேண்டுகோள், நான் இனிமேல் இந்த தெய்வத்துக்குத்தான் நான் பலியிட வேண்டும், அதற்காக ஒரு பலிபீடம் கட்ட வேண்டும், அதற்காக ரெண்டு மூட்டை மண், இந்த நாட்டு மண் எனக்கு உத்தரவாக வேண்டும், ரெண்டு கோவேறு கழுதைகள் சுமக்கக்கூடியது, தாராளமாக எடுத்துக்கொண்டு போ. இன்னொரு வேண்டுகோள், என் உத்தியோகத்தின் காரணமாக என் ராஜா ரிம்மோன் கோவிலுக்கு ஆராதனைக்கு போகும் பொழுது நானும் அவரோடு போய் அவர் முழங்காலிட்டு எழுந்திருக்கும் போது நானும் முழங்காலிட்டு கையிலாக கொடுத்து அவரை எழுப்ப வேண்டும். இந்த குற்றத்திற்கு என்னை மன்னிக்க சமாதானத்தோடு போ. ரெண்டில் ஒன்றை தெரிந்து கொண்டான் பார்த்தீர்களா, ரிம்மோனுக்கு போக மாட்டேன், இனிமேல் இந்த தேவனைத்தான் வணங்குவேன். ரெண்டு வாசல்ல, இடுக்கமான வாசலா அகலமான வாசலா, எந்த வாசல் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும்?
உனக்கு பின்னால பாரு, படையே வேலை செய்யுது. இடுக்கமான வாசல். இந்த முதல் ரெண்டு பெஞ்சில் இருக்கிற சிறுவர்களுக்கு மாத்திரம் சாரம் உள்ள உப்பா சாரம் இல்லாத உப்பா எந்த உப்பு நல்லது? சாரம் உள்ள உப்பு. உப்பு சாத்திருக்கிய, வெரி குட். சாரமுள்ள உப்பாக இருக்க வேண்டும். அந்த பெஞ்சில் இருக்கிற மூணு பேருக்கு உங்களை தான், வெள்ளை சட்டை, லேசான பிரவுல், அடுத்தது செக்ஸ், மூணு பேருக்கு. விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற விளக்கா மரக்காலின் கீழ் வைக்கப்பட்ட விளக்கா? விளக்கு எந்த விளக்கு பிரகாசமா எரியும்? ரெண்டுமே. செக்ஸ் பார்த்தா சொல்ற வார்த்தையை பார்த்தீங்களா, ரெண்டுமே பிரகாசமா எரியும். சமாதானத்தோடு திரும்பி வந்தவன் யார்? ஆயக்காரன். ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். ஒரு தகப்பனுடைய ரெண்டு பிள்ளைகளை வெளியே போனார்கள். ஒருத்தன் வந்து வாசலே நின்றான், ஒருத்தன் உள்ள வந்துட்டான். நீ எந்த மகனாக இருக்க விரும்புகிறாய்? இளைய மகனா மூத்த மகனா? அது கூட யோசிக்கிறாங்க. இளைய மகன், அவன்தான தகப்பனுடைய சந்தோஷத்தை பார்த்தவன். அப்படிப்பட்ட மகன், நீங்கள் வீடு கட்டுவது கண்மலையிலா மணல் மேட்டிலா? கண்மலையில். பாகால் தெய்வமா கர்த்தர் உங்களுக்கு தெய்வமா? கர்த்தர். பாடுவோமா? உயிர் உள்ளவங்க மாத்திரம் பாடுங்க, கையுள்ளவங்க கொட்டுங்க. 1, 2, 3. நானும் என் விட்டாருமோ வென்றால் கர்த்தரையே நான் எதை வணங்குகின்றேன்? இந்த தெய்வத்தை போல வேறு தெய்வத்தை நான் இஸ்ரவேலிலே கண்டது போல வேறு எங்கும் காணவில்லை என்று தெய்வத்தை தெரிந்து கொண்டான். நாம் கூட தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எனக்கு என் மனைவி தெய்வமா, என் புருஷன் தெய்வமா, என் பிள்ளைகள் தெய்வமா, என் வீடு தெய்வமா, என் ஸ்கூட்டர் தெய்வமா, என்னுடைய டிவி இன்பமா, என்னுடைய அழகே எனக்கு தெய்வமா, என்னுடைய தலைமுடியே எனக்கு அழகா, என்னுடைய ஆடைகளை எனக்கு அழகு தெய்வமா, அல்லது பணம் எனக்கு தெய்வமா, அல்லது கோபம் எனக்கு தெய்வமா? ஏசாய 26 வருவது போல நாங்கள் வேறே ஆண்டவன்மார்களை வணங்கினோம் என்பது சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? கடவுளையே மகிமைப்படுத்து. கடவுளையே ஒருவரே தெய்வம் என்று பார்த்துக்கொள். போய் வருகிறேன். காணிக்கை ஒன்று வேண்டாம், நீ சமாதானத்தோடு போ. போயிட்டான். எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி கண்ணு பெருசாச்சு. 10 தாலந்து வெள்ளி இருந்தார், 1 தாலந்து அவனுடைய எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருக்க கூடாது. ஆனால் வெள்ளி தான் இல்லை, பொண்ணுல 6000 கொண்டு வந்தானே, அவனுக்கு 1 கொடுங்கன்னு சொல்லியிருக்க கூடாது. 10 மாற்று வச்சு 1 மாற்று வச்சு என் வேலைக்காரன் கொண்டு சொல்லியிருக்க கூடாதா? என் யஜமான் வாங்காததை நான் அவர் பின்னே ஓடி வாங்குவேன். ஓடினான் 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 வாங்காததை நான் ஓடி வாங்குவேன். யஜமான் வாங்காததை நான் ஓடி வாங்குவேன். எனக்கு மிக ஆசை செல்லத்திலே சேர்த்தில, எனக்கு மிக ஆசை செல்லத்திலே சேர்த்தில. ஓடினான் 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 தூக்கி போட்ட எச்சிலைக்கு நாய் ஓடுவது போல, கிளைக்கு நாய் ஓடுவது போல். எலிசா வெறுத்ததை வாங்கிடவே ஓடினான், எலிசா வெறுத்ததை வாங்கிடவே ஓடினான், ஓடினான் ஓடினான் ஓடினான். 4 குதிரை இழுக்கும் தேரை பிடித்திடவே ஓடினான். 16 கால்களோடு குதிரைகள் போகின்றன. 2 காலை உடைய மனிதன் வேகமாக ஓடினான். மிருக பலத்தோடு மனித பலத்து ஓடினான். மிருக பலத்தை சோதிக்க மனித பலத்து ஓடினான். வேண்டும் என்று ஒதுக்கியதை வாங்கிடவே ஓடினான், வேண்டும் என்று ஒதுக்கியதை வாங்கிடவே ஓடினான். ஓடினான் ஓடினான் ஓடினான். சாரதி தேரை நிறுத்த.
வருகிறார்கள். அவர்களுடைய வேலைக்காரமா இருக்குதுங்கம்மா. நாகமான் இறங்கி ஓடுகின்றான், இவன் ஓடி நிற்கின்றான், மூச்சு வாங்க. எல்லாரும் சௌக்கியமா? சௌக்கியம்தான். என்ன ஓடி வருகிறீர்கள்? மலை நாட்டில் இருந்து தீர்க்க தரிசின் ரெண்டு புத்திரர் இப்பொழுதுதான் வந்தார்கள். அவர்கள் முன்னே வைக்க என் எஜமான் ரெண்டு தாளந்து வெள்ளி ஒரு மாட்டு வஸ்திரம் வாங்கி வரும்படி என்னை அனுப்பினார். தூங்கிக் கொண்டு இருக்கும் எலிசாவை பம்புக்கு இழுக்கின்றார் அடியார். அவர் புத்திரையை சொல்லுகின்றார், வராத பிள்ளைகள் பேரை சொல்லுகின்றார். சொல்லி காசை சொல்லிக்க வேண்டும் எவ்வளவு மனதில் குற்றம் 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 குற்றம். எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்டு வந்திருக்கிறான் தீர்க்க தரிசன புத்திரர். நேத்து உங்களை பார்க்கலாம்னு வந்தேன். என்ன விஷயமா? என் பையனை எல்கேஜியில சேர்க்கணும். அந்த பிரின்சிபல் உங்களுக்கு தெரியுமாமே? ஆமா தெரியும். நன்கொடை வாங்குறாருன்னு கேள்விப்பட்டேன். அதனால உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்.
ஏன் நான் பார்த்து என்ன செய்ய போறேன், இல்ல அவ்வளவு 5000 ரூபாய் கேட்கிறாராம், ஏதோ கொடுக்குறேன், ஒரு 2000 3000 பரவாயில்ல, 5000. அவரு தெரிஞ்சவர் தான், நீங்க எனக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை, ஆனா அவருக்கு கொடுக்க வேண்டியது ஒரு 3000 கொடுக்கணும், அதாவது கொடுக்குறேன் அவர் கொடுக்குறேன். அந்த அவரே இவர் தான், அவர் பேர்ல முத்திரைய குத்துறாரு. இன்னைக்கு ரொம்ப பேர் அப்படிதான், எனக்கு வேண்டாம், கடவுள் என்ன நல்ல ஆசை வச்சிருக்கிறார், அந்த காரியத்துக்கு வேண்டும், இந்த காரியத்துக்கு வேணும். நீ எந்த குற்றம் செய்கிறாயோ அந்த குற்றமே உன்னை காட்டி கொடுக்குமே. இரண்டு பேர்கிட்ட வாங்கிட்டு வந்து இழுத்து வச்சுட்டேன், அடுத்த இது மூட்டையும் கொண்டு வந்து இழுத்து வச்சுட்டேன். அங்கே உட்கார்ந்து இருந்தானா கூட பரவாயில்லம்மா, கை கால் முகத்தெல்லாம் கழுவி தொலைச்சிட்டே வந்திருந்தா கூட பரவாயில்ல, ஒருவேளை தீர்க்க தரிசி நம்மளை தேடி இருப்பாரோன்னு நினைச்சு அவர் முன்னால வந்து நின்றோம். கேயாசி பிரபு, எங்கே இருந்து வருகிறாய்? உம்முடைய அடியான் எங்கும் போகவில்லை. எவ்வளவு பெரிய பொய் பார்த்தீங்களா? நாகமான்கிட்ட ஒரு பொய்யை சொன்னான், இப்ப தன் எஜமான இடத்திலே ஒரு பொய்யை சொல்லுகிறான். அந்த நாகமான் ரதத்திலிருந்து இறங்கி வருகின்ற பொழுது என் நெஞ்சு உன்னோடு கூட செல்லவில்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. 15000 18000 போட்டு கலர் டிவி வாங்கி வச்சு திரை மலர் மலர்கின்ற நினைவுகள் தென்றல் இதெல்லாம் உட்காந்து குடும்பத்தோட ஆணு புல் அதுல வித்தியாச வித்தியாசமான காட்சி. மழையில நனைந்த ஆடைகள், கட்டி பிடிக்கிற ஆடைகள், ஓடி விடுறது, இந்த மாதிரிலாம் வீட்டில் இருக்கிற புருஷன் பண்ணி பாட் பண்ண பிள்ளைகள்லாம் என்ன பண்ணணும்? சினிமாவில் காட்டுற அவங்க ரெண்டு பேரும் ஓடுற மாதிரி உடனே டேமுக்கு போக வேண்டியதான், மலை காட்சி போக வேண்டியதான், சோலையில் போக வேண்டியதான். அந்த காட்சி சின்ன பிள்ளைங்க, ஐயா என்ன பாயுது, சும்மா பாரு பேசாத பாரு. அந்த குழந்தை சொல்லுது, ஐயா இது தகாத காட்சியாச்சு, சும்மா பாரு. அது பார்த்து முடிஞ்ச பிறகு அம்மா புருஷனை பார்க்க முடியாது, அண்ணன் அக்காளை பார்க்க முடியாது, தங்கச்சி அண்ணனை பார்க்க முடியாது, எல்லாரும் துக்க வீட்டிலிருந்து கலைஞ்சு போற மாதிரி போறாங்க, பேச்சே கிடையாது. இப்படிப்பட்ட படங்கள் நமக்கு வேண்டுமா? என் நெஞ்சு உன்னோடு கூட செல்லவில்லையா? என் நெஞ்சு உன்னோடு கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும், வஸ்திரங்களை வாங்குகிறதற்கும், ஒலிவ தோப்புகளை வாங்குகிறதற்கும், திராட்சை தோட்டங்களையும் திராட்சை தோட்டங்களையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா? 1056 பக்கம் பைபிள்ல ஓசியா 12:10-12 வாக்கியம், நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பருங்கள், உங்கள் தரிசி நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வரிசிக்கும் பட்டாக அவரை தேட காலமாயிருக்கு. ரெண்டு பேரும் படிச்சுங்க, அதான் எனக்கு சந்தோஷம். ஆம்பளையும் அப்படி இருங்க, பொம்பளையும் அப்படி இருங்க. நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பருங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மீது நீதியை வரிசிக்கும் பொருட்டாக அவரை தேட காலமாயிருக்கிறது. மல்லிகை மலர் சூழி இருக்கும் மங்கைக்கு ஒரு கேள்வி, மல்லிகை மலர் சூழி இருக்கும் மங்கைக்கு ஒரு கேள்வி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க டும்மு குடும்ப போடக்கூடாது. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று வசனங்களை உனக்கு நினைவுபடுத்துகிறேன். 1 தீமோத்தேயு 6:1 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், நீதிமொழிகளின் புத்தகம் 21 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 17 ஒருத்தர் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 6:10 எல்லாத்திற்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள்.
இந்த ஆசை பணம் கெடுதி அல்ல, பண ஆசைதான் கெடுதி. எவ்வளவு கொலை! குடும்பமே கொலை, லட்சாதிபதி கொலை, கோடீஸ்வரர் கொலை, கர்ப்பத்தின் கனிகள் கொலை, கடைசியாக எல்லாரையும் ஆகப்பட்டு யாருக்கும் பயன்படாம போகிற அளவுல இந்த ஆசை வேண்டுமா? பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும், நல்லதுதான், பாடுபட்டு சம்பாதி. நீதிமொழி 21:6, என்ன சார்? பொய்னாவினால் பொருளை தேடுவது சாவை தேடிகள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். எரேமியா 17:11, கௌதாரி, அநியாயமாய் ஐசத்தை சம்பாதிக்கிறவன் முட்டை இட்டும் அவயம் காத்தும் குஞ்சு பொறிக்காமற் போகிற கௌதாரிக்கு சமமாயிருப்பான். முட்டை இடுவ, சேர்ப்ப, குஞ்சு பொறிப்ப, ஆனா உன் குஞ்சுகள் அதிகமாக மேய்ந்து திரிவதை கண்டு அந்த அழகை காணவாமல் மடிந்து போவான். கேயாசி பிரபு, எங்கும் போகவில்லை என்றாய், உன்னுடைய கால்களில் இவ்வளவு தூசி எப்படி வந்தது? நாகமான் உனக்கு கொடுக்காததை நான் உனக்கு கொடுக்கிறேன். பிரபு, நாகமானை பிடித்திருந்த குஷ்டரோகம், ஐயா என்னை மன்னித்து விடுங்கள், உன்னையும் உன் சந்ததியும் ஐயா தெரியாமல் செய்துவிட்டேன், மன்னியுங்கள் ஐயா, என்றென்றைக்கும் பிடித்திருக்க கடவுது. உறைந்த மழையிலும் வெண் குஷ்டமாகி அந்த சமூகத்தை விட்டு சாபத்தோடு போனான், இதற்காகவா நான் ஓடினேன், சாபம் பெறவா நான் வாங்கினேன், என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், ஐயையோ என் சாவின் அன்பையும் இழந்தேன், ஐக்கியத்தை இழந்தேனே, கேவலம் யாதி வாங்கினேனே.
கருணையோடு ஒரு வேண்டுகோள், நாம் எப்படி கலைந்து போகப் போகின்றோம் சமாதானத்தோடா சாபத்தோடா, நாகமாலை போலவா கேயாசியை போலவா பதில் சொல்லிட வேண்டும் கத்தன் பதில் சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக நான் நாகமானைப் போல வியாதி நீங்கி போகப் போகின்றேனா, சமாதானத்தோடு போகப் போகின்றேனா, அல்லது கேயாசியைப் போல சாபத்தோடும் வியாதியோடும் போகப் போகிறேனா? நாகமானுக்கு யோசனை சொன்ன அந்த மனைவியனுக்கு, அந்த சிறுமிக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்! யாரும் சுவிசேஷம் சொல்லலாம், யாருக்கும் சொல்லலாம், எப்பொழுதும் சொல்லலாம், எப்படியும் சொல்லலாம். நீங்கள் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய விரும்பினால் செய்யுங்கள். உங்களுக்கா உங்களால் ஒரு நன்மை செய்ய முடியும் என்றால் துணிந்து சொல்லுங்கள். இயேசுவை அண்டிக்கொண்ட ஒரு குஷ்டரோகி சொன்னான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் முடியும். ஆண்டவரே நான் கூட நாகமானைப் போல வருகின்றேன், உம்மை தரிசிக்காத என்னுடைய கண்கள் குஷ்டம் பிடித்த கண்கள் ஐயா, உம்மை பாடாத என்னுடைய வாய்கள் குட்டம் பிடித்த வாய்கள், உம்முடைய திருவசன சத்தியங்களை படிக்காத என்னுடைய நாவு குட்டம் பிடித்த நாவு, உமை கள்ளி கொடுக்காத என்னுடைய கரங்கள் குட்டம் பிடித்த கரங்கள், உம்முடைய வார்த்தைகளை கேட்க விரும்பாத என்னுடைய செவிகள் குட்டம் பிடித்த செவிகள், உம்முடைய ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு வராத என்னுடைய கால்கள் குட்டம் பிடித்த கால்கள், உம்மை நினைக்க துதிக்க மறந்த என் நெஞ்சு குட்டம் பிடித்த நெஞ்சு, உம்முடைய கல்வாரியின் ரத்தத்திலே மூழ்கி சுகம் பெற அருள் புரிந்தருளும் என்று கேட்க மாட்டாயா? தலைகளை தாழ்த்தி ஜெப நிலையிலே எழுந்து போக விரும்புகிறவர்கள் இருந்தால் எழுந்து போங்கள். ஒரு ரெண்டு நிமிடம் உங்களுக்கு கொடுக்கிறோம், அவ்வளவு அவசரமாக போக விரும்புகிறவர்கள் போகலாம். சத்தியமாவது என்ன என்று கேட்டான் பிலாத்து. ஆண்டவர் அவனுக்கு சொல்வதற்குள் வெளியே போய்விட்டான். ஆசீர்வாதம் வாங்காமல் போவீர்களானால் அது நல்லதல்ல. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய ஊழியக்காரன் மூலமாக நாங்கள் கேட்ட நல்ல அருள் செய்திக்காக துதிக்கிறோம். நாங்களும் உம்மை பற்றி அறிவிக்கின்ற நற்செய்தியாளர்களாக காணப்பட எங்களுக்கு அருள் தாரும். உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கிருபையினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பிரசாதாவுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. இயேசு ராஜனில் திருவடிக்கு சரணம்.